கொஞ்ச நாள்ல அப்பாவே பழையபடியா மனுஷனா மாத்திருவாரு. ஆமா, காலையில வலி கடக்க சத்தம் போடுறா, கடைக்கு நம்ம பணம் கொடுக்கலன்னு கோமா இருக்கான்னு சொன்னேன்ல, பணம் இருக்கு, ஆயிரக்கணக்கான கொடுத்து அனுப்பிச்சிடலாமே. என்னங்க இது, இங்கதானே நின்றுட்டு இருந்தாரு. யாரு முண்டாஸ் கட்டிட்டு வேட்டுக்கிட்டு இருந்தான் அவனா? ஆமா. ஐயோ, மளிகை கடைக்காரனா? என் படத்துக்கு காஸ்டியூம் போடுற வச்சு வண்டியில போட்டு ஷூட்டிங் கிளம்பிச்சேன் காலையில. என்ன இது, காபி பொடி கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்க. ஐயோ, உனக்கு காபி பொடி கவலை, எனக்கு வெளியே கிடக்கிற ஷூட்டிங்ல போய் என்ன அவமானப்படுத்தாம இருக்கணுமேனு கவலை. வணக்கம் சார். ஐயா ஏகலை, வா வா. என்ன சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. உன எதுக்கா போன் பண்ணி வரவழைச்சேன்னா, அடுத்த படத்துல நம்ம மீரிட்டா துவக்கி ஆகணும், ஒரு நல்ல கதை இருந்தா சொல்லு. அடுத்த படமா? என்னோட சொந்த படமே இப்பதான் சார் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். நானே கதை, வசனம், இசை, நடிப்பு, டைரக்ஷன், தயாரிப்பு, ஸ்டில் போட்டோகிராபி, நிஜா போட்டோகிராபி, பாடல்கள், ஒளிப்பதிவு, ஒளிப்பதிவு, இவ்வளவு இந்த போஸ்டர் கூட நானே ஒட்டுறேன் சார். இல்லையா, நல்ல கதையை சொன்னா ஐயோ, நம்ம படத்தை பத்தி கேளுங்க. பயங்கரமான புரட்சியான திட்டம் சார். எந்த புரட்சி? ரிலீஸ் ஆனோடனே தியேட்டர்ல யாருக்குமே டிக்கெட் கிடையாது, அப்புறம் எல்லாருக்கும் ஃப்ரீ. ஃப்ரீயா? இன்னும் இருக்கு சார், வெளியூர்ல இருந்து லாரியில ஜனங்கள் எல்லாம் கூட்டு வந்துருவேன். முழு படம் பாக்குறவங்களுக்கு ஆளுக்கு 20 ரூபா பேட்டா, 3 வேளை சாப்பாடு. லாரியில ஆக்சிடென்ட்? ஆமா, ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்ணுவ? குடும்பத்துக்கு 10,000 ரூபா. ஆனா அதை இன்னிப்பா கூடாது, 7,500 ரூபா தான் இருக்கும். படத்துக்கு ஒரு நல்ல கதையை சொல்லியா சார்? இன்னி தேதிக்கு எதுக்கு சார் சினிமாக்கு கதை? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அணில், எலி, ஓனா, கரப்பு இதெல்லாம் வச்சிடுங்க, நல்லா ஓடும். அதெல்லாம் ஓடத்தான் எப்படி பழக்கிறது? நம்ம நீங்க மாத்திர காக்கா பிடிச்சிங்க, அருமையான படம் பண்ணலாம். யார? பஞ்சதந்திரத்துல இருந்து ஒரு தந்திரத்தை உரிவிடுவோம் சார். அங்கதான் இன்னும் யாரும் கைய வைக்கல. காக்கா தான் ஹீரோ. காக்கா மான் நம்ம கோவிந்தன் கிட்ட இருக்கு, நல்ல வித்தியெல்லாம் காட்டுவோம். காக்கா ஹீரோ, மான் ஹீரோயின், இளையராஜா மியூசிக். இளையா, இந்த படத்துக்கு என்ன தலைப்பு வச்சிருக்க? குடும்ப கதைங்க இதுவா? ஆமா, நம்ம கருமாரி கந்தசாமி ஓகே பண்ணிருக்காரு. ஒரு மான் வயசுக்கு வந்து விட்டது. கருமம், கருமம், அருமையான குடும்ப கதைங்க. அது வழக்கமா காட்டிலேயே இருக்கிற மான் சினிமா நடிக்கிற ஆசையில நாட்டுக்கு வந்துருது. அது ஒரு பன்னிக்குட்டி ஏமாத்தி கற்பழிச்சிருது. நடுவுல 2 ஃபைட், ஒரு சாங் ஐட்டம் எல்லாம் இருக்குத. அதுக்கப்புறம் நேரம் அந்த மான் அழுதுகினே கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் பேட்டாச்சு. அங்க என்னது, கோர்ட்ல ஜட்ஜி யாரு? யானை. ஆமா, வக்கீல் கரடி. சூப்பர். இதெல்லாம் சரிப்பட்டு வராதியா? போன வருஷம் எரும மாட்டு வச்சு படம் எடுக்க சொன்னேன், நானும் எடுத்த லொகேஷனுக்கு போனோம், எரும மாடு குட்டையில படுத்துட்டு கலைஞர் வரமாட்டேன். ஆமா, அந்த எரும மாட்டுக்கு 100 ரூபாய்க்கு வக்கீல் வாங்கி போடுறேன் சொல்லி ஏமாத்திட்டீங்களா? அது குட்டையில படுத்துக்காத உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கோ. சரியா, நம்ம விஷயத்துக்கு வா. உங்க விஷயம் தான் எனக்கு தெரியுமே. 6 படம் எடுத்தீங்க, 4 ஊத்திக்குச்சு. கதையை சொல்லி அதையா? அது என்ன சார் தட்டுல? ஐயோ, வெத்தல பாக்கு பக்கத்துல என்ன சேப்பு சேப்பா கலர் கலரா? தாம்பூல மாத்திர எல்லாத்தையும் போட்டுக்க, கதையை ஒழுங்கா சொல்லு. கதை கட்ட கட்ட கழுத. முதல்ல ப்ரொடியூசர் வீட்டுல ஏதாவது சாப்பிட்டே பணத்தை கழிக்க விட்டுருக்குது, பிரமாதமா இருக்கு சார். நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க. ராஜாராணி டைப்ல ஒரு கதை சொல்லு. ராஜாராணி டைப்ல ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்க. நல்லா இல்ல. வேற கதை சொல்லட்டுமா? வேற ஊர்ல வேற ஒரு ராஜா இருக்க. பிரமாதமா இருக்கியா? எனக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் அது வேணா சார். பிரம்மாண்டமா தயாரிக்கிறீங்களா? ஒரு ஊர்ல 100 சகோதரர்கள், 100, அவங்களுக்கு 5 கசின் பிரதர்ஸ், 2 பேருக்கும் ஆகவே மாட்டேங்குது, பயங்கர ஃபைட்டு. ஒரு நாளைக்கு அவங்க ஒரு ஜூதாட்ட கிளப்புக்கு போறாங்க. இது உன் கதை? என்னோட ஓன் தாட்டுங்க. நானும் என்னோட அசிஸ்டன்ட்டும் நேற்று ராத்திரி ஹோட்டல்ல ரூம போட்டு ராத்திரி 2 மணி வரைக்கும் ஃபுல்லா எழுதினோங்க. மகாபாரதையா? போன வருஷம் நம்ம தானே மகாபாரத படம் எடுத்தோம். இதுதானே கதை வசதி எழுதுன? செலவு ஜாஸ்தியா கதை பாத்துக்கப்பா. என்ன ஐடியா கொடுத்த? பஞ்ச பாண்டவங்க 5 பேரா 3 பேரா குறைச்சுக்க சொன்னேன், கிழிச்சு விட்டாங்க பத்திரிகையில. ஆமா, நீ தான் ஆரம்பத்திலேயே பட்ஜெட் படம் எடுத்து குறைய குறைய. நீங்க நான் என்ன பண்றது, முதல்ல ஹீரோயின் ட்ரெஸ் குறைச்சேன், அப்புறம் ஹீரோயின கண்ணிலேயே காட்டிலேயே. சார், உங்க எண்ணம் எனக்கு புரிஞ்சு போச்சு சார். நிறைய பணத்தை செலவிச்சு வாசல் ஒரு குரங்க வாங்கி கட்டி போட்டிருக்கீங்க, அதை இந்த படத்துல எப்படி யூஸ் பண்ணு பாக்குறீங்க? நீங்க என்கிட்ட நேரடியாவே சொல்லிருக்கலாமே. இதை பாருப்பா ஏகலைவா, எங்கிட்ட ஒரு குரங்கு இருக்கு, அதுக்கேத்த கதை சொல்லுன்னா சொல்லிருப்பேன். அந்த குரங்கு நல்ல வித்தியை எல்லாம் காட்டும்னு நினைக்கிறேன் சார். நான் உள்ள வரும்போது எனக்கு குட் மார்னிங் சொல்லிச்சு, கையில சிகரெட் வச்சுட்டு என்ன அருமையா தம்மிழுக்கு தெரியுமா, வால் வழியா புகை வருது சார். அந்த படத்தின் இடைவேளையில அந்த வால்ல வர புகையிலேயே காட்டலாம். இடைவேளை வாசல்ல குரங்கா இருக்கிறது வேற யாரும் இல்லப்பா. அவர் என் கூட பிறந்த அண்ணன், அவர் பேரு ராமபத்ரன். உங்க அண்ணனா? ஆமா. ஜாடு தெரியுது. வால் தான் நீளமா இருக்கு, எப்படி சார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். நம்ம படத்துக்கு ஒரு நல்ல கதையை சொல்லுவியா? ராமாயணத்தை உல்டா பள்ளிலாம் சார். உல்டா தான்? உல்டா என்ன தெரியாதா சார்? அதாவது ஆம்பளைய பொம்பளையா மாத்துறது, பொம்பளைய ஆம்பளையா மாத்துறது, அது நல்லா வருது சார். ராமாயணத்தை உல்டா பண்ணலாம், நம்ம கையில விடுங்க அத பத்தி. வணக்கம் சார். ஆமா சம்பா, வா வா வா. என்ன சார் ஏகலைவனோட டிஸ்கஷன்? எனக்கு தெரியாம அடுத்த படமா? உனக்கு தெரியாது சார், படம் எடுத்துட்டு வாரா இல்ல நீ தான் விட்டுருவியா? என்னையாது என் வீடு, அது வீட்டுக்குள்ள வைஃப் எல்லாம் இருக்காங்க, ஏன் அப்படி தாறுமாறா பேசுறேன்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் சார், உள்ளயும் வைஃப், வெளியேந்தும் வைஃப். ஐயா. ஆமா சார், அடுத்த படத்தோட கதை என்ன? ராமாயணம். நீ தான் சீத்த. ராமர் யாரு? சீத்தையோட புருஷன். அதெல்லாம் நாங்க உல்டா பண்ணவே மாட்டோம். ராமரா நடிக்க போறது யாருன்னு கேட்டேன். யாரு?
சார் நம்ம வந்து இந்த பரதனா நடிச்சாரு அவரை வேணா ராமரா போட்டுக்கலாமா சார் நல்லா இருக்கும் சார் சீதாக்கும் பிடிக்குதுங்கிறாங்க என்ன சார் இப்ப போய் ராமாயணத்தை எல்லாம் எடுத்துட்டு அதுல சீதைக்கு ஒரே ஒரு புருஷன் தான் ரொம்ப போர் அடிக்கும் ஏமா உனக்கு ஜாலியா இருக்கணும் தான் சீதைக்கு ஏட்டு புருஷன் இருக்க முடியுமா விளையாடுறியா அப்புறம் வால்மீகி நம்ம கையில தண்டிக்கு வந்துருவாரு நம்ம கம்பரம் எடுத்துக்கலாமா கம்பர்னு அவர் மேல கோச்சிட்டாரு அங்கேயும் ஒரே புருஷன் தாங்க இந்த அம்மா வெத்தலை பாக்கு ப்ரொடியூசர் கணக்கு சாப்பிடு அதுல புதுசா ஒரு ஐட்டம் சாப்பிடு யாரு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுதா ஏன் தெரியாது உங்க படத்துல எல்லாம் இவங்க தானே ஹீரோயின் பரவாயில்லையே டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களே அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி மறக்க முடியும் எங்க வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தவ தானே அன்னைக்கு பாத்திரம் தேய்க்கும் போது ரசம் சம்ப கொண்டு போயிட்டேன் அது ஒண்ணுதாமா என் மாமியார் ஞாபகார்த்தமா வச்சிட்டு இருக்கேன் கொண்டு வந்து கொடுத்துடுமா என்ன தத்து புத்திரி பேசிக்கிட்டு இருக்கியே இந்த வீட்டுக்கு வந்தது யாரு சினிமா ஸ்டார் ஹீரோயின் சப்பா லேடி இல்லையா பாத்திரத்தை தெரிஞ்சு போன வேலைக்காரி வேற யாரோ என்னது பரவாயில்ல சார் அவங்க என்னமோ அடையாளம் தெரியாம சொல்றாங்க இல்ல இல்ல அன்னி கூட இவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்களே எனக்கு பிடிச்ச பாத்திரம்னு ஒண்ணு அது இந்த பாத்திரம் தானே சார் அது வேற பாத்திரமா அவங்க அடையாளம் தெரியாம சொல்றாங்க நான் இப்பதான மெட்ராஸ்க்கே வந்தேன் இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் ஐயோ டான் பாஸ்கோ ஆம்பளை பசங்க படிக்கிற பள்ளிக்கூடம் மச்சான் இல்ல இல்ல இப்பதான் மாத்திட்டாங்க போன வாரம் மாத்திட்டாங்க இல்ல போன மாசம் வருஷம் அதே விட்டுருக்காங்க ஆமா இந்த மூஞ்சியும் குரலையும் மறக்க முடியுமா உன் பேரு கூட குப்பாயி தானே எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு நான் வரேன் மூத்தது கோச்சிக்கிச்சுங்க நீங்க எதுக்கும் சொல்றேன் இப்ப உயிர் எழுதி வச்சிருங்க அப்புறம் பயங்கர பிரச்சனை ஆயிடும் ஆமா நான் கிளம்புறேன் சார் அடுத்த படத்தோட கதை முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அனுப்புங்க ஏகலைவன் என்னோட ரோல் நல்ல பெருசா இருக்கணும் சரிமா நல்ல டெவலப் பண்ணி எழுதுங்க ஓகேமா நான் வரேன் நிஜமாவே சம்பாதேவி உங்க அப்பா சொம்ப திருடின்னு போட்டாங்களா சார் ஆமா ஐயா சம்பாதேவி ஆதி காலத்துல எங்க கூட்ட வேலைக்காரியர் தான் அப்போ எனக்கு அவளுக்கு ஒரு லிங்க் கிசு கிசு ஒரு செட்டப்னு வச்சுக்கிய நான் எங்க வச்சுக்கிறது உனக்கு தெரியாதா தமிழ் சினிமா உலகத்துக்கு சம்பாதேவியை நான் தானே அறிமுகப்படுத்திருக்கேன் நீங்க கடமைப்பட்டு வரலையா இவன் பாரு நம்ம கிட்டே அழைச்சிக்கிறா பாரு இவ என்னமோ பெங்களூர்ல இருந்து இப்பதான் மெட்ராஸ் வந்தாலும் அந்த டான் பாஸ்கோ கான்வெர்ட்ல படிச்சாலும் யார் சார் பெரிய சத்தத்தோட போறாரு யாரு இவரு அவருதான் எங்க அப்பா அப்பாவா எங்க அப்பா பத்தி உங்ககிட்ட சொன்னதே இல்ல இல்லையா எங்க அப்பா பேரு டாக்டர் ராமநாத் இவர் ஒரு பெரிய விஞ்ஞானி சயின்டிஸ்ட் எங்க வீட்டுக்குள்ள ஒரு லேபரேட்டரி இருக்கு எங்க வீட்டுல கூட தான் இருக்கு லேபரேட்டரி ஓ லேபரேட்டரியா அது எங்க வீட்டுல மட்டும் தான் இருக்கும் அது உங்க வீட்டுல கிடையாது அதுதான் சார் எல்லார் வீட்லயும் இருக்கணும் அவர் என்ன பண்ணுவாரு அந்த லேப்ல உட்காந்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி புதுசு புதுசா மருந்து எல்லாம் கண்டுபிடிப்பாரு வாசல்ல குரங்கா கட்டி போட்டுருக்கு பாத்தேன்னு சொன்னீங்க கண்ணா ராமபத்ரா அவரை குரங்கா மாத்துறது யாருன்னு நினைக்கிறேன் யாரு இவருதான் நான் கிளம்புறேன் சார் உட்காரியா இல்ல வேணாம் எனக்கே ஏதோ லேசா வால் முளைக்கிற மாதிரி இருக்குது எங்க அப்பா என்ன பண்ணாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிர்ஷ்ட சக்தி கொண்டு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாரு அந்த மருந்து என்ன விசேஷம்னா அது யாருக்கு ஊசியா உடம்புல போடுறாங்களோ ஊசியை போட்டுக்கிறவங்க அந்த சமயத்துல என்ன நினைச்சுக்கிறாங்களோ அந்த உருவத்தை அடைஞ்சிருவாங்களோ கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு இன்னைக்கு எங்க அப்பா மருந்து கண்டுபிடிச்சதுக்கு லேப்ல டெஸ்ட் பண்றதுக்கு அணில் முயல் ஒண்ணும் இல்ல அண்ணன் தனியா இருந்தாரு அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்பாவும் அண்ணனை பரீட்சை பண்ணி பாக்கிறதுக்காக மருந்த போட்டார் ஊசியா அன்னைக்கு பரு ஸ்ரீராம நோம்பி எங்க அண்ணனுக்கார பரம ஆஞ்சநேய பக்தர் அனுமார் கோவிலுக்கு போய் படமால சாத்திரத்தை வேண்டிக்கிட்டு இருந்திருக்காரு அப்பா அண்ணனுக்கு ஊசியை போட்டார் அடுத்த நிமிஷமே எங்க அண்ணன் குறைக்காவே மாறிட்டாருப்பா உங்க அண்ணன் ஆஞ்சநேயரா மாறிட்டாரு ராஜினாமா அபூர்வ சக்தி கொண்டு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சேன் என்ன அபூர்வ சக்தி அதுல ராமபத்ரன் குரங்கா இருக்கான் இல்லையா அவனை மனுஷனா மாத்திரத்துக்காக கண்டுபிடிச்சியா இல்ல அது கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாத்திரை கிடைச்சது இது என்ன மாத்திரை டைம் மிஷின் இருக்கு இல்லையா அப்படியே சுருக்கி டைம் கேப்சூலா மாத்திட்டேன் டைம் கேப்சூல் என்ன இதுல கொஞ்சம் மாத்திரை நம்ம சாப்பிட்டா பின்னாடி போயிடுவோம் பின்னாடி முட்டிப்பீங்களே பின்னாடினா பின்னாடியே இல்லப்பா பிற்காலங்களுக்கு ஓஹோ வி கோ பேக்வர்ட்ஸ் ஆமா ஆமா உதாரணமா இது 20 நூற்றாண்டு இதுல ரெண்டு மாத்திரை நம்ம சாப்பிட்டோம்னா 19 நூற்றாண்டுக்கு போயிடுவோம் இது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குலாம் தலையெல்லாம் அரிக்கும் ஹச் ஹச்சின் தும்மல் வரும்
கொஞ்ச நேரத்துல ஆளே மாயமா மறைஞ்சு போயிடுவாங்க. ஆளே மறைஞ்சு போயிடுவாங்க. பரவாயில்லப்பா, நீங்களும் புதுசு புதுசா ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க. ஆமா, இந்த மாத்திரை எங்க வச்சுக்க, எப்படி இருக்குது? இங்க எங்கயோதான் வச்சேன். அது எப்படி இருக்கும்னா சின்ன சின்னதா இருக்கும், சிகப்பா இருக்கும். பாக்குறதுக்கு இந்த தாம்பூலம் மாத்திரை மாதிரியே இருக்கும். ஒரு சின்ன டப்பாக்குள்ள ஒரு 1000 மாத்திரை போட்டு அமுக்கி. ஐயோ, 1000 இருக்கும் சார். ஐயோ, நான் எடுத்து பையில வச்சிருக்கேன். ஆமா, பாரு அப்பா, இப்பதான் தாம்பூல மாத்திரை வெட்டல பாக்கோட சேர்த்து சாப்பிட்டு போட்டீங்களா? நானே யாருக்கா கொடுத்து டெஸ்ட் பண்ணு நினைச்சேன். நீ சாப்பிட்டியா? இதுக்கெல்லாம் மாட்டு மருந்து இருக்கா இல்லையா? மாட்டு மாத்திரை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா எப்படி என் லைஃப் டைப் கண்டுபிடிச்சிருவோம்ப்பா? சார், ஒரு சின்ன சந்தேகம் சார். நம்ம இப்ப டிரெஸ் ஓட தானே மறைவோம். ஐயோ, அதை மட்டும் கண்டே பிடிக்கலையா? எங்க போறோம் தெரியலையா? தானாபதி பிள்ளை அவர்களே, சிறிது நாட்களாக நமது அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் போக்கே சரியில்லை. இதுநாள் வரை அண்ணியாருடன் கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது யாரோ ஒருத்தியுடன் குடிகேடி. ஆம், அந்த குடிகேடியுடன் தான் கோவிலுக்கு வருகிறார். இது நல்லதென்று எனக்கு படவில்லை. ஊமைத்துறை அவர்களே, அவள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு விட்டீர்களா? ஒருவேளை அவள் ஆங்கிலேயரின் ஒற்றனாக இருப்பாளோ? இல்லை, ஒற்றி. அதோ அந்த பெண் வந்து கொண்டிருக்கிறாள். வாருங்கள், நாம் சென்று விடுவோம். சார், நான் இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன் சார். அந்த சினிமால டயலாக்ல ஒழுங்கா பேசிருக்காங்களா? நான் இப்ப செக்அப் பண்ணிடுறேன். கூறுகட்டா அழியாடி, ஊர்ல எங்க அப்பா மாத்து மரத்தை கண்டுபிடிப்பேன் கவலையில மூழ்கி இருக்கேன். ஊர்ல ஷூட்டிங் நடக்குதா ஒண்ணுமே புரியல எனக்கு. சார், அங்க பாருங்க சார். யாரு? ஐயோ, சம்பா தேவி. ஆமாயா, நீ எப்படிமா இங்க வந்த? அன்னைக்கு உங்க வீட்டுல வெத்தலை பாக்கு போட்டேனா? போட்டியா? தலையெல்லாம் அரிச்சது. சரின்னு இந்த சேர்ல படுத்து தூங்கிட்டேன். நல்ல வேலை கட்டில படுத்து தூங்கிட்டியோ. பாவம், அந்த ஆளுக்கு சுமக்கூலி ஜாஸ்தியா இருக்கும். அது சரி, நாங்க இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் கட்டபொம்மன் சாரோட கோவிலுக்கு வந்தேன். யாரு? கட்டபொம்மன் சார். யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் சாரா? ஓகே ஓகே, அக்கா அப்படி வராங்க. என்னமா நீ சொல்றது நியாயமா? உன நம்பி நான் படம் எடுக்க போறேன் மெட்ராஸ். நீ நிம்மதியா செட்டில் ஆயிடுவேங்க, நியாயமா சொல்லு. இத பத்தி நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுமா? உனக்காக நானே ஒரு கலர் படம் எடுக்கிறேன், அதுல நீ ஹீரோயினா நடிச்சுக்கோன்னு சொல்லிட்டார். என்னது, வீரபாண்டிய கட்டபொம்மன் கலர் படம் எடுக்க போறாரா? கேமராமேன் யாரு? எட்டப்பனா? சொல்றேன் கேது, வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமா படம் எடுத்து ஏழையா எடுக்க போறாரு. ஆமா, அவர் எனக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லிருக்காரு. நான் கூட என்ன சொன்னேன், நானும் எதையும் செய்யறேன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? படம் எடுக்கன்னு சொன்னேன். ஊர்ல பப்படம் தயாரிச்சு வித்துக்கிட்டு இருந்தேன், நீ வந்து சேர்ந்து படம் எடுக்க ஆரம்பிச்ச. போ, ஏன் சார் வருத்த போறீங்க? நீங்க தான் இப்ப லட்சாதிபதியா இருக்கீங்களே. ஓயா, உன்ன கோடீஸ்வரனா இப்ப லட்சாதிபதி ஆயிட்டேன். நடு ரோட்ல நிக்கிறேன். எங்க இருந்தா என்ன சார்? அங்க நான் காரு பங்களாவோட இருந்தேன். இங்க அரண்மனை குதிரைகளோட இருக்கு. குதிரைகளோட இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமே குதிரைங்களுக்கு. அதுவும் இல்லாம எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் இல்ல, குறிப்பா இந்த கிசு கிசு தொந்தரவே இல்ல. நீ இருக்கிற இடத்துல கிசு கிசு இல்லாத எப்படி இருக்கும்? இங்க ஒரு பெரிய கிசு கிசு சக்கரவர்த்தியே இருக்கான், ஊமத்துறன் பேரு. அவன் கரிய கையெழுத்து பத்திரிகை நடத்துறான், ஒட்டியான மித்திரன். மன்னனிடம் சொல்லி அவனை அழித்து விடுகிறேன். யார் நீங்கள்? எங்கள் தேவியை ஏன் வழிமறித்து பேசுகிறீர்கள்? யாரு இவங்க? உங்க தேவியா? ஐயோ தாயே, உட்காருமா? ஏப்பா, இவங்க உங்க தேவியா? உங்க தேவி பத்தி உனக்கு தெரியாதுப்பா, நான் விவரமா பின்னாடி சொல்றேன். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுல திலக, இன்னும் பல பல பட்டங்களை சொல்ல நேரம் இல்லாத வீரபாண்டிய கட்டபொம்மன் பராக் பராக் பராக். யார் நீங்கள்? அரசே, நாங்கள் உங்கள் வீரர்கள். ஆம், நீங்கள் எனது வீரர்கள். யார் நீங்கள்? அன்பே சம்பா. ஐயோ, இவர்கள் யாரோ வழிபோக்கர்களா? தடம் தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். தங்களை கண்டு யார் என்று என்னிடம் கேட்டார்கள். கண்டவர்களை கதிகலங்க வைக்கும் கட்டபொம்மன் தாங்கள்தான் என்று கூறினேன். சபாஷ், சரியாக சொன்னாய் என் உயிரே. கட்டபொம்மனியே செட்டப் பண்ணிட்டார் சார். அரசே, இவர்கள் யாரோ ஆங்கிலேயர் ஒற்றர்கள் போல் தெரிகிறது. இவர்களை கொற்றை அடைக்க உத்தரவு தாருங்கள். எங்களையும் ஒற்றை அடிக்கிறாங்க. வேண்டாம், எனது சம்பாவியை குறிவிட்டால் அவர்கள் வழிபோக்கர்கள் என்று. பிறகு ஏன் இவர்களை அடைக்க வேண்டும்? ரொம்ப நன்றி ராஜா. அன்பர்களே, நீங்கள் யார்? எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? நாங்கள் வழிபோக்கர்கள், எங்களுக்கு தங்குவதற்கு இடம் ஏதும் கிடைக்கவில்லை. ஏன், நீயும் என் அரண்மனையில் எனது விருந்தாளியாக தங்கியிருக்கலாமே. வேற வழி ஏதுப்பா எங்களுக்கு? சற்று பொறுங்கள் சம்பா தேவி.
இவன் நம்மளிடம் தங்கியிருப்பதற்கு உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. பரவாயில்லை, தங்கிவிட்டு போகட்டும். ஒரு நேரம் தான் பாரியா. வீரு கண்ணா. வீரு கண்ணாவா? ஓஹோ, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை சுருக்கி செல்லமா? வீரு கண்ணா. ஓகே, நல்லா இருக்குது. வீரு கண்ணா, வீரு கண்ணா, நான் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளட்டுமா? சம்பு கண்ணி, சென்று வா. அரசே, அரசே. என்ன சானாபதி பிள்ளையவர்களே? இவர்தான் எனது மந்திரி. அரசே, ஜாக்சன் துறை தங்களை சந்திக்க வேண்டுமாம், அழைப்பு விடுத்திருக்கிறார். எதற்காகவாம்? என்னையாது, ஜாக்சன் தானே எல்லாம் இந்த வரி வட்டி கிறிஸ்தி அந்த விஷயமா தான் இருக்கும். அப்படியா? ஆம் அரசே, அப்படித்தான் எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன ஆச்சரியம், இந்த விஷயம் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது? அதுதான் எனக்கும் புரியவில்லை. அவர்கள் எழுதிய கடிதம் இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது. போஸ்டல் டிலே. ஜாக்சன் துறை உங்களை உடனடியே சந்திக்க மாட்டான். அங்க வாய்க்க வர அலக்களிப்பான், அப்புறம்தான் கடைசியில சந்திக்க போறான். அப்புறம் வரி வட்டி கிஸ்தி இதெல்லாம் என்னாச்சு மேன்மா? நீ கட்ட மாட்டேன்னு சொல்லுவ, உடனே பயங்கர சண்டையாயி இன்டர்வியூ விட்டுருவாங்க. தானாபதி, அவன் அப்படி கேட்டால் நான் என்ன பேச வேண்டும்? ஏங்க கேக்குறீங்க? இங்க வாங்க, மைக்ரோ கேசட் டேப் ரெக்கார்டர் இதுல கேளுங்க, எல்லாம் தெரியும். ஜாக்சன் துறையோட சந்திப்பு ரெடியா? கிஸ்தி திரை வரி வட்டி உலகத்துல முக்காவாசி பேருக்கு உன்ன தெரிஞ்சிருக்குனா அதுக்கு காரணமே இவர் தான்யா. நடிகர் தரகம் சிவாஜி கணேசன், இந்த இந்த பேப்பர் காரர தொட்டு கும்பிடு, இல்லாட்ட உனக்கு ஆக்டிங்கே வராது. இவர் மட்டும் உன் வேஷத்துல நடிக்கலன்னா கட்டபொம்மன்னா ஏதோ டிரான்ஸ்போர்ட் பஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ நாட்டு பாடல வீட்டுல கழுவிங்கெல்லாம் பாடிட்டு இருந்த உன்ன திரு மாப்பூச்சி கண்டுபிடிச்சு வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து உன்ன பாப்புலரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு சிலையே வச்சாங்க, இல்ல வைப்பாங்க. பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா சார்? வருங்காலம், ஃபியூச்சர் வைப்பார்கள். ஆஹா, ஏன் வேண்டாமா? பீச்சில் நிறைய இடம் இருக்கு. நீங்கள் ஏதோ தெய்வீக சக்தி வாய்ந்தோண்டே நினைக்கிறீங்க. தலைக்கு பின்னாடி சக்கரம் சுத்துதா பாரு. நீங்களும் என்னுடனே தங்கி இருந்து அவ்வப்போது இது போல ஆலோசனைகளை அள்ளி அள்ளி வீசுங்கள். நடக்கப் போவதை பற்றி சரியாக கூறுகிறீர்கள். நாங்க என்னையா சொல்றது, ஏற்கனவே சக்தி கிருஷ்ணசாமி தான் எழுதிட்டாரு. யாரது சக்தி கிருஷ்ணசாமி? மிகுந்த சக்தி உள்ளவரோ? அவரே பி ஆர் பத்ரோட ஃப்ரெண்டுங்க. அவர் இவரோட குருநாதர். அவர் இந்த கருவியில் இருக்கிறாரா? கருவிக்குள்ள காலம் அடைக்குன்னு உட்கார்ந்து நீ அமைக்கினால அவர் கத்துவார். போய, இதன் பெயர் மைக்ரோ கேசட் டேப் ரெக்கார்டர். அப்படி என்றால்? அப்படி என்றால் இதெல்லாம் சம்பு கண்ணை சொல்லலையா? சொல்லவில்லை. மாய கள்ளி, அதை மறைக்கணுமோ அதை மறைச்சிட்டு போயிடுவா. இல்லீங்க, இந்த டேப் ரெக்கார்டர் விஷயத்தை அமைக்கினால் அவ்வப்போது வேண்டிய அறிவுரைகளை குருநாதரே வழங்குவார், பெற்றுக் கொள்ளலாம். என்ன மறுபடியும் நான் என்ன பேச வேண்டும் என்பதை கூறுங்க. அதெல்லாம் வேணையா? நானே எனக்கு இந்த டேப் ரெக்கார்டர் ஃப்ரீயா தரேன். அதாவது ஃப்ரீனா இலவசம், அதை வச்சுக்க. இந்த ஜாக்சன் துறையோட சந்திப்பு வந்து சினிமால 7வது, இதுல கடைசியில வரும். பேட்டரி செல்லாம் தீரத்துக்குள்ள டயலாக் நெட் அடிச்சுது. ஆனா அங்க போய் அவசரத்துல டயலாக மாத்தி கீத்தி பேச்சுன அவ்வளவுதான், கண்ணை நோண்டிடுவேன். வாயை மூடுதான் மனச்சிலுவனே. இப்பொழுது நீ அரசுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள். ஐயோ, மனுஷர்வாதியார. தானாபதி, அவனை ஒன்றும் சொல்லாதீ. இனிமேல் இவர்களால் எனது ராஜகுரு. தானாபதி, நீ போய் உங்க ராஜா ஜாக்சன் துறையை சந்திக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணு. அவன் உங்க ராஜாவை சிறையில் இருக்க ஏற்பாடு பண்ணுவான். உங்க ராசாவை பத்திரமா பாத்துக்க. அவனுக்கு என்ன துணிச்சல், என்னை சிறையில் அடைப்பானா? கட்டபொம்மா, ரொம்ப அழிச்சிக்காதப்பா. அந்த ஜாக்சன் துறை என்போ உன சிறையை எடுக்க ட்ரை பண்ணுவான். நீ என்ன பண்ணுவ? ரொம்ப சாதுரியமா கம்பி எடுக்கூட தப்பிச்சுட்டு வந்துற. அப்ப தயா, நீ பேனர் மேன சந்திக்க முடியும். யாரை சந்திக்க வேண்டும்? பேனர் மேன். யாரது பேனர் மேன்? அவர் தான் ஜாவர் சீதாராமன். போய. என்ன சார், நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நிஜமான வீரபாண்டிய கட்டபொம்மை என்னடா, நடிகர் தலக சிவாஜி கணேசனை விட இன்னும் அழகா டாப்பா டக்கரா இருப்பார் நினைச்சு இங்க வந்து பார்த்தா அவர் என்னடானா தயிர்வட தேசிகமா இருக்கிறாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் நேரம் ராஜாவை பார்த்து கேட்டேன், இன்னாங்க ராஜா, நிஜமான வீரபாண்டிய கட்டபொம்மை சிவாஜி கணேசமா இருப்பாருன்னு பார்த்தா நீங்க எப்படி இருக்கீங்க? அவர் கூட சொல்றாரு, நான் கூட அப்படிதான் பா இருந்தேன், போன மாசம் டைஃபாய்டு வந்து அழிச்சு போயிட்டேன். ஏன் சார் இந்த கண்டாவியெல்லாம் பாத்துட்டு எத்தனை நாள் இங்க இருக்கிறது? எப்ப திரும்பி போறது? நாம நான் தந்தி அடிச்சு உன ஊருக்கு வரவழைச்சிருக்கானா? உன்ன மாதிரியே நானும் வந்திருக்கேன். பாலா போன கலவை யாரது? அப்பாவை சொல்றேன், மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிட கூடாதா? போயிட்டு போயிட்டு வரலாம்ல, இங்கே தங்கிடுவோம். உங்களுக்கு என்ன, இங்கேயே தங்கிடுவீங்க? சம்பாதிவி இருக்கா? எனக்கு யார் இருக்கா? ஒரு அவசரத்துக்கு அரமனை சேவைக்கு கூட வரமாட்டேன்றாலே. ஏயா கடந்து அலையற, உனக்கு என்னையா குறைச்சல்? ராஜகுருன்னு பட்டம் அரமனையில வசிக்கிற, வேலை வேலைக்கு சாப்பாடு என்ன போடும் உனக்கு? அரசியல்ல தூக்கி வைக்கிற வேகத்துல எட்டி வச்சிருவாங்க தெரியுமா? உண்மை தெரிஞ்சு போச்சு, முதுகு தோலை உரிச்சு செருப்பா தச்சு போட்டுருவாங்க. அப்போ அது கடிக்காம இரு. நீங்க சொன்னபடியே நடந்தது. அந்த ஜாக்சன் துறையிடம் உங்க கருவியில் வந்த ஏதோ கூறினீங்க வரும், அதைதான் பேசினி. கோபம் கொண்ட ஜாக்சன் என்னை கொண்ட வீரர்களை ஏவினான்.
என்னமா நடக்கும்? என்ன செய்தாய்? ஓடி வந்து விட்டேன். என்ன சார், நிழலுக்கும் நிஜத்துக்கும் சம்பந்தமே இல்ல சார். சார் வி வில் டெல் த ட்ரூத், உண்மையை சொல்லிட்டு போயிடும் சார். How can we tell the truth? குருக்கள் என்ன தனியாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? அது ஒண்ணு இல்ல, இது ராஜகுருக்கள் டிஸ்கஷன். அதாவது நீ அந்த ஜாக்சோனரிய பார்த்து வீரமா பேசுறது ரொம்ப கரெக்ட், அதை விட வீரமா ஓடி வந்தது இன்னும் கரெக்ட். ஆனா இந்த பேனர்மேன் கிட்ட எதுவும் நடக்காதுன்னு என்னுடைய பெரிய சின்ன குருநாத கூறுகிறார். சிங்கத்தை சுண்டலி அடக்குவதா? யாரு சிங்கம், யாரு சுண்டலி? சரி நீ தான் சிங்கம், அது பாரியா. சுண்டலி நேரம் வந்தா சிங்கத்தை அடக்க முடியாதியா? சிங்கம் தூங்கும் போது சுண்டலி வந்தா என்ன பண்ணுவ? குந்திக்க குந்திக்க என்ன உட்காந்துக்க நடத்தீங்க? இத பாரியா, உங்க ஊர்ல ஒரு திருவிழா வரப்போகுது, அதெல்லாம் உனக்கு ஏன்? உங்கள்லயே ஒத்தன் உன்னை காட்டி கொடுத்துருவாயா? அரசே அரசே, வாரங்கள் எட்டப்படி பேனர்மேன் துறை படையோடு வந்து இறங்கி இருக்கிறார். பேனர்மேன் படையோடு வந்திருக்கானா? நம்புநாதன் முன்பே கூறிவிட்டார்கள். என்ன, அதற்குள் இவர்களுக்கு விஷயம் தெரிந்து விட்டதா? எப்படி எட்டப்படி? இருமொழி பேசாதி, உமக்கு என்ன மூழி மழிஞ்சு விட்டதோ? நம்புநாதர்கள் முக்காலம் உணர்ந்த ஞானிகள் அல்லவோ? இவர்களுக்கு தெரியாததும் உண்டோ? யாரோ ஒரு வெள்ளையன் என்னை எனக்கு இங்கு வரப்போகிறானாம், அவனுக்கு நம்முடன் இருக்கும் ஒருவன் துணை இருக்க போகிறானா? என்ன உளறுகிறீர்கள்? எங்கள் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுக்கும் மலரிற்கு யார் இங்கு உள்ளனர்? யோ எட்ட பேரே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சியா? நீ பயங்கரமா டபுள் கேம் ஆடுறவனாச்சியா? குருக்களே, டபுள் கேம் என்றால் என்ன? டபுள் கேம் என்றால் அது சிங்கிள் கேம்க்கு ஆப்போசிட். உன்னை ஆங்கிலேயனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான்னு சொல்லல? குருக்களே, நான் உங்களை நம்புகிறேன். என் பிழைப்பில் மண்ணையிலே போட்டி விடாதீர்கள். நம்ம கையில ராங் காட்டாதப்பா, நம்ம கையில ராங் காட்டிக்கினா அவ்வளவுதான், கட்டப்பவங்கல போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. நான் இப்பொழுதுதான் பேனர்மேனை சந்தித்து விட்டு வந்தேன், அதற்குள் உங்களுக்கு விஷயம் தெரிந்து விட்டதா? ஞான திருஷ்டிப்பா. ஆமா, நாங்க கட்டவங்கிட்ட உன காட்டி கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு என்ன தருவ? என்ன லஞ்சமா கேட்கிறீர்கள்? அடையா லஞ்சமா? எங்க ஆட்சியில இதுக்கு பேர் அன்பளிப்பியா? சரி, 1000 பொற்காசுகள் தருகிறேன். அல்பம் 1000மா? எங்க ஊர்ல 5 லட்சம் ரூபாய் போட்டியில போட்டுக்கணும், நீ எடுத்துக்க நான் எடுத்துக்கான்றாங்க. 1000 தரேன்றிய, 10000 பொற்காசுகள் தருவிய? சரி தருகிறேன். இந்த கட்டபொம்மனை அந்த பேனர்மேனிடத்தில் காட்டி கொடுத்து விட்டால் எனக்கு 1 லட்சம் பொற்காசுகள் தருகிறேன் என்று சொல்லியிருக்கேன். 1 லட்சத்துல 10000 10% தானே? எங்க ஊர்ல ஏஜென்சி கமிஷனே 15%. ஓகே ஒத்துக்கலாம். என்ன இது எட்டப்பன் என்ன கூறுகிறார்? அது ஒண்ணு இல்ல, யார் எங்கள் மாவீரன் கட்டபொம்மனை காட்டி கொடுக்க போறதுன்னு எங்கிட்ட சொல்லுங்க. நாட்டுல அரசியல் எந்த விதமான குழப்பம் வராதுக்கு என்னோட சின்ன கத்தி எடுத்து அவங்களை குத்தி கொன்னுறேன்னு வீராபேசமா சதி ஆலோசனை, ரகசிய ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. எட்டப்பனுக்கு நாட்டுப்பற்று மிக மிக அதிகம். ஆமா ரொம்ப ஜாஸ்தி, அவருக்கு 90%, எங்களுக்கு 10%. கவலை வேண்டாம், இது போல் 10 பேனர்கள் வந்தாலும் இந்த கட்டபொம்மனை கடுகளமா சிக்க முடியாது. என்ன கொடுமை, என்ன கொடுமை! இந்த பாரத தாய் அண்ணியின் பிடியிலிருந்து விடுபட இன்னும் எத்தனை உருவில் நாம் பலி கொடுக்க வேண்டுமோ? இந்த தேசம் சுதந்திரம் அடையும் வரை இந்த வீர பாண்டிய கட்டபொம்மன் ஓயவே மாட்டான், ஓயவே மாட்டான். எப்படி நீ நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்காட்டி கூட 1947 ஆகஸ்ட் 26 2 தேதிக்குமே லீவ் விடுறாங்களா, எது என்னது மறந்து போயிடுது. 1947 ஆகஸ்ட் 15 மகாத்மா காந்தி நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டார், இல்ல உனக்கு மாத்திரம் கொடுத்துருவார். யாராவது மகாத்மா காந்தி என்ன தேசத்து மன்னன்? யோ காந்தி தெரியாதயா, இந்த ஸ்டாம்பில் எல்லாம் எச்சு போட்டு ஓட்டுவாங்களா? அவர் எந்த தேசத்துக்கும் மன்னன் இல்ல, ஏழைகளின் மன்னன். மொட்டத்தில கையில குச்சி, 4 முறை கருத்துண்டு, அப்படியே சாத்விக முறையில போராடி வெள்ளக்காரனை விரட்டிட்டார். என்ன வெறும் மொட்டை தலையுடனா? உள்ள நிறைய மூளை இருக்கியா? உண்மையாகவா? இதெல்லாம் நாங்க போய் பாக்க முடியுமா? நீ கும்பிடுற ஜக்கம்மா மேல ஆன, நாம சுதந்திரம் வாங்கிட்டோம், ஆனா ஏன் வாங்கிட்டோம் தெரியல, இருந்தாலும் வாங்கிட்டோம். அப்படி இருந்தா நான் சுதந்திரம் வாங்கி தரப்போவதில்லை. நீ இப்படி கத்தி கத்தியே சாக போற, உன்ன ஒத்த காட்டி கொடுத்துருவான்னு சொல்லல? யோ அது வேற ஒத்தப்பா, நீ வேற ஏன் பதற மனசுக்குள்ளே கம்மனு கடை? அந்த ஆளு உன்னை காட்டி கொடுத்துரும், அவ்வளவுதான், அப்புறம் உன்ன தூக்குல போட்டுருவாங்க. சுதந்திரம் வாங்காமலேயே நான் இறப்பதா? அப்பதான் உனக்கு வெயில்ல செலை வைக்க முடியும். அண்ணா விஷயம் அறிந்தீர்களா? என்ன தம்பி? இந்த ஜாக்கம் துறையால் நம்மை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று யாரோ பேனர்மன் என்பவனை ஆங்கிலேய அரசு அனுப்பியிருக்கிறது. அவனும் இணைய பாளையக்காரர்களை சண்டையிட்டு அடக்கி விட்டானாம். அவர்களும் அவனுக்கு பயந்து வரி, வட்டி, கித்தி முதலியவற்றை செலுத்தி விட்டார்களாம். வெட்கம் தம்பி! என்ன அது, அண்ணன் மூஞ்சிலே எச்சு துப்பிட்ட தொடைய எச்சு விட்டேன்னு சொல்லி எல்லாம் கட்டி வரும். தம்பி உனது பேச்சிலே ஈரம் மட்டுமல்ல, நல்ல ஈரமும் இருக்கிறது. அந்த வெள்ளையை கேட்கும் வரி, வட்டி, கித்தி எல்லாவற்றையும் உடனடியாக கட்டிவிடு. என்னங்க இது? ஆமாம் தம்பி,
யாரோ ஒருவர் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரப்போவது உறுதி என்றால் நாமே வீணாக சண்டையிட்டு மடிய வேண்டும். ரொம்ப நியாயமான பேச்சுங்க. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இப்படிதான் பேச முடியும். அது கார்பரேஷன் டாக்ஸ் மாதிரிதான். பேசாத கட்டிடு. அது இன்ஃபேக்ட் அட்வான்ஸ் டாக்ஸே கட்டலாம். பேசாம கட்டிடு. பேசாமல் கட்டிடு. அவரும் அதான் சொல்ற. அண்ணா, நம்மை கோழைகள் என்று இந்த உலகம் தூற்றாதா? நாளைக்கு அந்த பேனர்மேன் தூக்கி கொண்டு விட்டால் இந்த உலகமா வந்து என்னை காப்பாற்ற போகிறது. சொல்லியா சொல்லு. அண்ணன் என்ன மாதிரி கேள்வி கேட்கிறவர்? அண்ணன் டக்கர பதில் சொல்லு பாக்கலாம். நான் சொல்கிறேன், கப்பத்தை கட்டிவிடு. தம்பி, அப்படியே அந்த வெள்ளையை கேட்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விடு. போ, ரெண்டு ஆஃப் ஆயின போ. என்ன ஊமை கோச்சுக்குச்சு? அப்ப எனக்கு வேலையே இல்ல. ஏன் இல்லையே தப்பரை? எனக்கு ஒரு நான்கு முழ கதர் துண்டும் ஒரு ஊன்றுகோலும் கொண்டு வந்து கொடுங்கள். அப்படியே அரண்மனை நாவிதனை வர சொல்லுங்கள். நான் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். மொட்டையா? எதுக்குப்பா? ஆமாம், நான் காந்தி வழியில் செல்லப் போகிறேன். அடைஞ்சிருச்சுன்னா கட்டபொம்மை கூட குழையாயிட்டேன். குறிச்சியும் பைஞ்சாமி வீரர்களே, அமருங்கள் அமருங்கள் அமருங்கள். நான் இதற்காக உங்களை எச்சரிக்கிறேன் தெரியுமா? நமது நாட்டுக்குள் புகுந்து உழவழிய வந்த ஆங்கிலேய கைக்கூலிகளை விசாரிப்பதற்கு. சரியாக சொன்னேன். எட்டப்பன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தனது விசாரணையை ஆரம்பிக்கலாம். சபாஷ், எட்டப்பன் விசாரணை கமிஷனா? குழுவினர்லாம் யாரு? ஊமத்துறையும் தானாவதி பள்ளியுமா? சபாஷ், சரியாக சொன்னீர். சித்துபுடி வேலை நல்லா சொல்லுங்க சார். பொடி குடிகேடி, உன்னாலும் விழுந்தது ஆபத்து. கட்டமுறையை காட்டி கொடுக்க பார்த்தோம், மாட்டிக்கிறோம் பாத்தியா? குடும்பத்தில் குழப்பம். என்னையா விசாரணை பண்ண போறீங்க? தலைக்கு மேல தூக்க கைத்த மாட்டிட்டு என்ன விசாரணை பண்ண போறீங்க? யோ, நேற்று ராத்திரி ராஜா எழுதி கொடுத்தாரு ரகசியமா தீர்ப்பு, அதை பேசாம படிச்சிருங்கப்பா. பொடியே, நாவை அடக்கி பேசு. நாங்கள் ஒரு நாய்க்கு தண்டனை அளிப்பதாக இருந்தாலும் சட்டப்படி குற்றப்பத்திரிகை வாசித்தான் தண்டனை அளிப்போம். அறிவோம் அறிவோம். ஊருக்கு பேருக்கு உன்னுடைய நாடகத்தை நடத்தி காட்டு. ஆங்கிலேய கையாட்களான நீங்கள் உளவாளிகளாக எங்கள் கோட்டைக்குள் நுழைந்தீர்கள். இதோ இந்த குடியேறி தனக்கும் மன்னருக்கும் காதல் என்ற கிதுகிதுவை பரப்பி மன்னரின் குடும்பத்தையே கலைக்க நினைத்தார். தாய் குலத்தின் பிரதிநிதியான ஜக்கமாவை தவிர வேறு எந்த பண்ணையை மேலெடுத்து பார்க்காதவர் எங்கள் அரசர். அடியா அடி, பயங்கர ஜால்ராடி. எட்டப்பா, உன் காட்டுல மழை, உன் காட்டுல மழை. நாங்க சரித்திரத்தையே மாத்தணும்னு நினைச்சோம். சரித்திரத்தை யாராவது மாத்த முடியாது. எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காதியா? அவன் தண்டனை ஜாஸ்தி பண்ண போறாயா? பரவாயில்லை, பேசிவிட்டு போகட்டும். எங்களால் ஒருவரை இரண்டு முறை தூக்கிலிட முடியாது. என் உயிரியும் மேலாக என் மனைவி ஜெக்கமாவை தவிர வேறு எவரையும் மனதாக நினைக்காத என்னை இவள் உணர்ச்சி வசப்படுறீங்களா? முதல் ரெண்டு குத்தம் என்னன்னு சொல்லலையப்பா? அது எங்களுக்கே இன்னும் தெரியாது. ஓ, இது பேர் தான் விசாரணை கமிஷனா? மூடர்களே, நிறுத்துங்கள். சரியா சரி, இந்தாங்க சார் மாத்திரை, சாப்பிடுங்க. சம்பாதிக்க கொடுங்க. மேற்கூறிய குற்றங்களுக்காகவும் எங்கள் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற குற்றத்திற்காகவும் உங்கள் மூவருக்கும் மரண தண்டனை அளிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் சாகுமறையில் தூக்கில் தொங்க வேண்டும். பின்னணியா, நீ சாகர வரைக்கும் நாங்க தூக்கில் தொங்க முடியும்? விலகி பூங்கள், துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. அது நான் பேச வேண்டிய டைலாக் சார். முழு டேப்பையும் கேட்டார் சார் அவரு. நேரு ஏதாவது கூறு. மனோகரா பொறுத்தது போதும். பொங்கி எழு. ஐயோ, அது வேற படமா? கட்டபொம்மா, நாங்க மாத்திரை சாப்பிட்டா போயிட்டு வரோம். அது மட்டும் நடக்காது. தானாவதி நடக்கட்டும். இந்த குழந்தைகள் உடல்கள் ஊஞ்சல் ஆடட்டும். தானாவதி நடக்கட்டும். இந்த குள்ள நெறிகளின் உடல்கள் ஊஞ்சல் ஆடட்டும். இவன் நம்மள குள்ள நெறின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சே சார். அவருக்கே தெரியாத இஸ்லாம் பெருங்குடி மக்களின் மன்னன், முகலாய சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதி, என தருமை மும்தாஜின் கணவன், முகலாய பேரரசின் சக்கரவர்த்தி ஷாஹின் ஷாஜஹான்.
யாரு? ஷாஜகான் இவரா? சுல்தான் நீங்க தானா? இந்த தாஜ்மஹால் கட்டாரு அது இவர் தானா? இது உங்கள் முன்னால் இருப்பதுதான் நீங்கள் குறிப்பிட்ட தாஜ்மஹால். இதன் உள்ளே மும்தாஜ் அமைதியாக உறங்குகிறார். இறஞ்சி பேசாதீங்க, எந்திர போறாங்க. அடிப்பட்டே சாவு போறியா? கட்டபொம்மன்ட்ட கஷ்டம் போறாதா? இவர் சக்கரவர்த்தி சுல்தான் விசாரணையே வைக்க மாட்டான். ஒரே நறுக்கு. ஏக்மார் தோ துக்குடா மர் கயா. சார் இவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு குடிப்பாங்களே, உக்கா உக்கா ஒண்ணு வாங்கி கொடுங்க சார், குச்சி பாக்கலாம். சும்மா இருங்க சார், உக்காவும் அக்காவும் சொல்லிட்டு எந்த நேரத்துல விளையாடுறதுன்னே தெரியாம. பொடி கள்ளி என்ன விளையாடுற, ரொம்ப மரியாதை செய்யுது. அண்ணன் நீங்க பக்கத்துல இருக்கீங்களா? அதான் மறந்துட்டேன், போங்க கள்ளிங்க. பெண்ணி நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் இந்தியாவின் தெற்கு பகுதியை சேர்ந்தவர்கள். இவர் பேசுவதை எனக்கு புரியவில்லை. புரிஞ்சு என்ன பண்ண போற நீ? ஏதோ ஏனாகுணமாக பேசுவதை போல் தெரிகிறது. மன்னிக்க வேண்டும் மன்னர் மன்னா, தடங்களுக்கு வருந்துகிறோம். ஐயோ பெண்ணி, அவர் செய்த தவறுக்கு நீ ஏன் பெண்ணி வந்த வேண்டும்? எங்க ஊர் பழக்கமா தாங்க. இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு 7000 ரூபாய் 8000 ரூபாய் கொடுத்து ஒரு கலர் டெலிவிஷன் வாங்குறோம்னு வச்சுக்காங்களேன். டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு மேல 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது தடங்களுக்கு வருந்திக்கினே இருப்பாங்க. தடங்களுக்கு வருந்தி வருந்தி எங்க ஊர்ல டெலிவிஷன் பேரை சுருக்கி டிவி தடங்களுக்கு வருந்திக்கிறோம் அப்படின்னு வச்சிருக்கோம். அது பல மொழியில வருந்துவாங்க, அனுபவிச்சா புரியும் உங்களுக்கு. மன்னா, நான் உங்கள் வீர தீர பராக்கிரமங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். போர்க்களத்தில் தங்கள் திறமை மற்ற முகலாய சக்கரவர்த்திகள் யாருக்குமே கிடையாதாமே. ஐயோ, இன்னாமா நூல் விடுற பாத்தீங்களா? பெண்ணி நீயுமா இனி கிண்டல் செய்கிறாய். நீ கிண்டல் பண்றது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. நான் போர்க்களத்தையே எட்டி பார்க்காதவன் என்பதை நினைவூட்டுகிறாய் என்று நினைக்கிறேன். சப்பா இங்க வாமா. என்னமா சருத்தமே தெரியாத மன்னர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கே? இல்லையே, நான் படிச்ச டான் பாஸ்கோ ஸ்கூல்ல சயின்ஸ் புக்ல ஷாஜஹான் வீரம் மிகுந்தவர் அப்படின்னு போட்டிருந்தது. ஆமா, சயின்ஸ் புக்ல சரித்திரம் போட்டிருக்கான் உனக்கு. ஆகுனா டான் பாஸ்கோடுறாயா? இவ கார்பரேஷன் ஸ்கூலுக்கே போகாதவ. அதுவும் மதியானம் போய் சாப்பிட்டு ஓடி வந்துடுவாங்க. சப்பா டான் பாஸ்கோ தப்பு, அது பாய்ஸ் ஸ்கூல். சார் பாய்ஸ் ஸ்கூல்ல என்ன தெரிஞ்சாதான் அப்படி சொல்ல முடியும். சம்பா சம்பா பொய்ய சொல்ல மாட்டா சார். ஏன் சம்பா, நீ சயின்ஸ் புக்ல தானே ஷாஜகானை பத்தி படிச்ச? சயின்ஸ் புக்ல ஷாஜகானை பத்தி என்ன படிச்ச? கையளவு ஷாஜகான 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்க சொன்னாங்களா? அப்படி இல்ல ஷாஜகானின் படம் வரைந்து பாகங்களை குறிக்க சொன்னாங்களா? சாரி, அது சயின்ஸ் புக்ல தவளைதான் சொல்லுவாங்கல்ல. என்ன பேசிக்கொண்டிருக்க தனியாக அவர்களிடம் நான் கூறுவது? நீ சும்மா இரு, ஏற்கனவே உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு. கவனம் சொல்றேன் அரசே. அந்த பெண்ணிடம் இந்த முகலாய அரசர்களுக்குள் தாங்கள் தான் பேரகு கொண்டவர் என்று உரைத்துக் கொண்டிருந்தாள். நீங்க ஷோலே பார்த்தாச்சா? அதை என்னிடம் நேரில் சொல்லிருக்கலாமே. நானும் என்னை தடுத்து விட்டது மன்னா. ஐயோ, நானும் எவ்வளவு வேகமா போய் தடுக்கிறது பாத்தீங்களா? பெண்ணே எனக்கு உன்னை மிகவும் பிடித்து விட்டது. அப்படின்னா இன்னொரு சமாதி கட்டிடு, அதாவது இன்னொரு தாஜ்மஹால் கட்டிடுன்னு சொன்னேன். நீ மும்தாஜை போல ஒரு பேரழகிதான். நான் மிகவும் கொடுத்து வைத்தவள் ஷாஜு. ஷாஜு, ஐயோ சம்பா தேவி நல்ல பேரா செலக்ட் பண்றா சார். ஷாஜு ஜு ஜு ஜூன்னு நாய்க்குட்டி கூப்பிடுற மாதிரி எப்போ கூப்பிட்டுக்கினே இருக்கலாம். கள்ளி ஷாஜகானியே சுருக்கி விட்டாளே. நீங்க இது வந்த காரணத்தை இன்னும் கூறவில்லை என்பதை உங்களுக்கு நினைவு விட்டுகிறேன். ஆமா, ஆம்பளை கிட்ட பேசும்போது உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். போய அமைதி அமைதி அரசே. நான் கூறுகிறேன், நாங்கள் எல்லாம் இந்த தமிழ் சினிமா படம் எடுப்பவர்கள். சினிமா படம் என்றால் இதை பாருங்க ஆல்பம். இதை போன்ற படங்களாக எடுத்து மக்களுக்கு காட்டுவோம். இது ஓவியம், இது பேசுமே ஆடுமே. இதனால் என்ன பயன்? எங்களுக்கு பணம் கிடைக்கும், அதுவும் எப்பாவது ப்ரொடியூசர் கொடுத்தா. ஆமா, அதற்கு இங்க என்ன தேடி வந்திருக்கிறீர்கள்? பணமா? பணத்தை தேடி இங்கு வரவில்லை, படம் எடுக்க லொகேஷன் தேடி வந்திருக்கிறோம். லொகேஷன் யார் அவள்? யார் அவளா? அவள் தான் ஆப்டர் ஷேவ் லோஷன் ராமசேஷன் அக்கா ஆதிசேஷன் தங்க, அவதான் லொகேஷன். அவளை மும்தாஜை காட்டிலும் பேர் அழகி. என்ன சார் இது, இந்த ஆளு பொம்பளை பொம்பளை இப்படி அலையறாரு? வாயராயா, உங்களோட மோசமா இருக்காரு. இரியா இரியா அரசே, லொகேஷன் என்றால் இதுவரையில் யாருமே காட்டாத ஒரு இடத்தை இப்போது இவர் காட்டுவார். உங்களை ஒன்று கேட்க வேண்டும். நீங்கள் ஏதோ படம் எடுக்க போவதா சொன்னீர்களே, அதை உலக மக்கள் அனைவரும் பார்ப்பார்கள். உலக மக்கள் அனைவரும் பார்க்க நான் என்ன என்டர்டைனராக நான் எடுக்க போறோம்? ஏதோ தமிழ் படம் அங்கங்க கடன் வாங்கி எடுப்போம். ஓடினா ஓடும், இல்ல ஒரே வாரத்துல சுருட்டி உள்ள போட்டுருவாங்க. அப்படி என்றால் என் மனைவி மும்தாஜுக்காக கட்டிய தாஜ்மஹாலை படம் எடுங்கள். மனைவிக்காக ஒரு பளிங்கு கல்லறை எழுப்பியவன் என்று என் பெயர் பரவட்டம். அதற்காகவும் செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சார் அவரே பைனான்ஸ் பண்றேன். இது மாதிரி ஆர்டிஸ்ட் எங்க கிடைப்பாங்க? ஓகே எடுக்கிறேன், பொற்காசுகளா தருவீங்களா? தாராளமாக. ஓகே லைட்ஸ் தான் நம்ம எடுக்க போறது. கலர் படம் இந்த ஆளு தாஜ்மஹால் வெள்ள வெள்ளது கட்டிருக்கான், சிவப்பா மாத்திரம் நல்லா இருக்கும். அப்போ டைட்டில் வந்து தாஜ்மஹாலின் நிறம் சிவப்புன்னு இருக்கலாம் சார். சரி அண்ணா, தாஜ்மஹாலின் நிறம் சிகப்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று இவர் கூறுகிறார். தமிழ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறாங்க. அவ்வளவுதானே? ஆமா. இதோ ஒரு நொடியில் யார் இங்கே? அஸ்ஸலாமு அலைக்கும். அரண்மனை தலைமை சிற்பிடம் கூறி அரை வினாடிக்குள் 1000 உடைமைகளை வைத்துக் கொண்டு தாஜ்மஹாலின் வெள்ளை பளிங்கு கற்களை எல்லாம் எடுத்துவிட்டு சிகப்பு பளிங்கு கற்களை பதிக்க சொல். இது மிகவும் அவசரம் என்பது சக்கரவர்த்தி ஷாஜகானின் ஆணை என்று சொல். அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்தியா எப்படி பின்னாடி போகறியா? விழுந்துட போறியா?
இப்போது சரிதானே? இல்ல, தாஜ்மஹாலுக்கு முன்னாடி பெருசா நாலு தூண் இருக்குது. அதை நான் தான் வைத்தேன். நாங்கள ஊரில் இருந்து கொண்டு வந்து வைத்தோம். அதை எடுத்துருங்க. முக்கியமான ஒரு விஷயம், நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் நடத்துறோம், நாங்க சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். இல்லாட்டாக்க எங்களால அந்த இடத்துல ஷூட்டிங் நடத்த முடியாது. ஓகே. அஸ்ஸலாமலைக்கும். அரண்மனை தலைமைச் செப்பிடம் கூறி இதற்கு தொந்தரவு தரக்கூடிய தூண்களை வெளியே எடுத்து வைக்க சொல். இது மிகவும் அவசரம் என்பது சக்கரவர்த்தி ஷாஜகானின் ஆணை என்று சொல். அஸ்ஸலாமலைக்கும். இப்போது சரிதானே? இல்லையா, இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடி யமுன நதி ஓடுது. அதை முன்புறமாக ஓடவிட வேண்டும். அந்த வாசப்படி இடிச்சு யமுன பக்கம் வைங்க. வாசப்படி நகர்ல யமுனில விழும். வாசப்படி மேல ஹீரோ, கீழே ஹீரோயின். நாங்க மாத்தி மாத்தி ஷூட்டிங் எடுப்போம். அவ்வளவுதானே? இது ஒரு நொடி கட்டுங்க. அஸ்ஸலாமலைக்கும். அரண்மனை தலைமைச் செயலாளர் கூறி தாஜ்மஹாலின் வாசலை இடித்துவிட்டு யமுனையை பார்த்தபடி வாசலை வைக்க சொல். இது மிகவும் அவசரம் என்பது சக்கரவர்த்தி ஷாஜகான் என்று நானே கூறியதையே. ஓ, அஸ்ஸலாமலைக்கும் அவர் சொல்லுவாரா? அஸ்ஸலாமலைக்கும். இப்போது சரிதானே? இல்ல, தாஜ்மஹாலுக்கு உள்ள டிராலியே போகாது. டிராலி யார வழி? என்னங்க நீங்க, இந்த டிராலிங்கிறது ஒரு உயிரற்ற கருவிங்க. அது மேலதான் கேமரா ஏறி சர்றன்னு போகும். ஏன் இவ்வளவு புத்தம் புது பில்டிங் கட்டி நடுவுல போய் ஒரு சமாதி கட்டி வச்சிருக்கீங்களே, அதை துப்புரோ எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கட்டில் போடுங்க. நாங்க ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் கட்டுங்க. இது ஒரு நொடியில். அஸ்ஸலாமலைக்கும். என்ன வேணும்? என்ன அவ்வளவு சோம்பெடுத்தனும்? பாவம், இருக்கிறது ஒரே ஒரு ராஜா, சக்கரவர்த்தி ஜாங்கிரி குலோப்ஜான். இது அவர் பேர் என்னங்க? பாதுஷா. பாதுஷா, இங்க சொல்லு, தைரியமா சொல்லு. அஸ்ஸலாமலைக்கும் சொல்லு. அஸ்ஸலாமலைக்கும். விட்டா ராஜாவே அங்க வந்து சொல்லணும்னு நினைப்பியா? நீ என்ன பண்ற? அரண்மனை தலைமை சிற்பியை அழைத்து. இல்லை, அரண்மனை கொலையாளியை தந்து பலி அறிவாளுடன் உடனே வர சொல். எதுக்குங்க அறிவாளு மம்புட்டியா? உங்களை வெட்டி கொள்ள தீர்மானித்துவிட்டேன். என்ன, என் மும்தாஜின் நினைவாக தான் இந்த தாஜ்மஹாலையே கட்டினேன். தாஜ்மஹாலின் சமாதியை இடிக்க சொன்ன உங்களை சும்மா விடக்கூடாது. என்ன தயக்கம்? மன்னிக்க வேண்டும் மன்னர் மன்னா, கொலையாளி சிறு விடுப்பில் சென்றுள்ளான். ஓ, சிறு விடுப்பு, காஷ்மீர் லீவ்ல போயிருக்கானே, என்ன செய்வ? அப்படி என்றால் இவர்கள் மீது மன்னனை ஊற்றி கொளுத்து விடுங்கள். மன்னிக்க வேண்டும் அண்ணா, நாட்டில் மண்ணெண்ணெய் கிடைப்பதே அரிதாக உள்ளது. அடப்பாவி, இங்கேயும் மண்ணெண்ணெய் பஞ்சமா? பாத்தியா, ஆட்சி கவுந்துரு போகுது. ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அவருக்குள்ளதான் நான் படிச்சிருக்கேன், ஜகாங்கீர் தானே எனக்கு தெரியும். ஹிஸ்டரி நல்லா தெரியும் எனக்கு. வரை முடிந்தது. அப்படி என்றால் இவர்களை எண்ணெய் குப்பையில் தள்ளிவிடுங்கள். மன்னா, கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில். அடிப்பாவி, கையை மறுங்கிடி. கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் தள்ளி விடுங்கள் இவளையும் சேர்த்து. புதுசா இருக்கிறவங்க எல்லாம் நம்ப கூடாதுன்றது. கேட்டியா? வா. ஷாஜு, ஷாஜு பேரே நல்ல ஜூஜு. வாருங்கள் போகலாம். பெண்ணே, நீங்களும் வாருங்கள் போகலாம். நாய அநியாயமா இருக்குது. எங்களை பார்த்து வாருங்கள் போகலாம்ங்கிற, அவளை பார்த்து வேறுங்கள் போகலாம்ங்கிற. என்ன பண்றது, ராஜா எவ்வழி, சேவகன் அவ்வழி. உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? நான்கே முறைதான் ஆகியுள்ளது. பரவாயில்லை. தங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? எனக்கும் நான்கே நான்கு முறைதான் ஆகியிருக்கிறது. அதனால் என்ன, பரவாயில்லை, வாருங்கள் போகலாம். கொதிக்கும் எண்ணெய் கொப்பரை கூட்டு போறான். சினிமாக்கு நினைச்சியா? அப்படியே உள்ள போட்டா பொறிஞ்சு போயிடுவா. சம்பாதேவி ஃப்ரை, அது ஷாஜகானா இருந்தாலும் பரவாயில்ல, சலாமலைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் சம்பாதேவி செட்டப் நடந்துகிட்டே இருக்குது. போறாய், இந்தாங்க அப்பா கொடுத்த மாத்திரம் நம்ம யூஸ் இருக்குது. நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைலாக் கழித்து விட்டு வருகிறேன், நீங்க போங்க. துணிந்தவர்களுக்கு கொதிக்கும் எண்ணெய் குப்பரை, மெரினா ஸ்விமிங் பூல். தமிழர்கள் வீரத்துக்கு சளைத்ததே இல்லை, கூட சிரித்துக் கொண்டே செல்கிறார்களே, அது எப்படி? எங்க சக்கரவர்த்தி எம்ஜிஆர் சொல்லுகிறார், சிரித்து வாழ வேண்டும் என்று. யாரோ எம்ஜிஆர். அஸ்ஸலாமு அலைக்கும். துரியோதனா, இது சகாதேவன் ஊதும் போர் சங்கின் ஒளிதான். இன்னும் மக்ஞாத வாசமே முடியவில்லை, அதற்குள்ளாக சகாதேவன் ஏன் சங்கை ஊதுகிறான்? அவர்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்து விட்டதா? ஒரு அடி நிலம் கூட கொடுக்க போவதில்லை. துரியோதனா, வருபவர்கள் யாராக இருந்தாலும் நான் பேசிக் கொள்கிறேன். சரி மாமா. வருக வருக, தங்கள் வரவு நல்வரவாக. அப்படியே ஆகட்டும் சார். மகாபாரதம் காலத்துக்கு வந்துட்டோம் சார். ஆமா, பாத்தீங்களா சார், பாத்தீங்களா சேவகம் எவ்வளவு டீசென்டா இருக்கான் பாத்தீங்களா. ஐயோ, எவ்வளவு பெரிய பங்களா சார், ஏவிஎம் எட்டாவது ஃபுளோர் மாதிரி இருக்குது. ஏங்க, இதான் துரியோதனம் பங்களாவா? பங்களா என்றால்? பங்களா என்றால் ஊடு. ஊடு என்றால் என்ன? எழவிடாது, பாரதத்துல எவனுக்கும் தமிழே தெரிய மாட்டேங்குது. படா பேஜார் சார் இவனோட. துரியோதனன் அரண்மனை இதுதானா என்று அவர் கேட்கிறார். ஆம், துரியோதனின் அரண்மனை இதுதான். என்ன கொடக்கூலி தெரியுங்க? கொடக்கூலி என்றால் வாடகை.
அவங்க எதுக்கே வாடகை கொடுக்கணும், சொந்த வீடு இல்லையா? அதானே பார்த்தேன், 100 பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுத்தா அவ்வளவுதான், ஜூதாடி சொத்தெல்லாம் எழுக்கிறதுக்கு பதிலாக வாடகை கொடுத்தே சொத்தெல்லாம் இழந்துருவாங்க. ஆமாம், நீங்கள் யார் என்பதை இன்னும் கூறவில்லை என்பதை நினைவுபடுத்துகிறேன். கூறுகிறேன், எனது பெயர் தர்மராஜன். அனாவசியமா கத்தியில் எடுக்காத, அவர் வந்து உன்னோட எதிரி தர்மராஜன் கிடையாது, இவர் சினிமா ப்ரொடியூசர் தர்மராஜன். வசத்தியா சொல்லியா? சம்பாதேவி செட்டப் அமைக்கிட்டு. உன்னோட எதிரிக்கு இவருக்கு நிறைய வேத்தும் இருக்குது, அவங்க அஞ்சு பேருக்கு ஒரு சம்சாரம், இவர் ஒருத்தருக்கே அஞ்சு சம்சாரம், நாலு பேர் மத்தவங்க சம்சாரம். அவங்க ஜூதாடியே சொத்தெல்லாம் விட்டாங்க, இவர் ரேசாடியே சொத்தெல்லாம் வலிச்சுக்கினாரு, அவர் தர்மராஜன் பொய்யே பேச மாட்டாரு, இவர் சினிமா ப்ரொடியூசர், அவசரத்துல பேரையே மாத்தி சொல்லிட்டு வருன்னா அட்வான்ஸ் செக்கு. ஐயா, நீங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? எங்களுக்கு பாண்டவர்கள் இருக்கிற இடம் தெரியும். பாண்டவர்கள் இருக்கின்றம் உங்களுக்கு தெரியும்? ஆமா. யார் இங்கே? அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ அம் சாரி, நாங்க நாலஞ்சு இடம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். தம்பி, அண்ணன் கூப்பிடறாரு, வாங்க. யார் இங்கே? இவர்களுக்கு சோமபானம் கொண்டு வாருங்கள். சோமபானம்னா என்னயா? நாங்க டெய்லி நைட் பர்மிட் இல்லாத சந்து ஓரமா போய் சாப்பிடுவீங்களா? தான் அதுவா? எனக்கு ரெண்டு புல்லு, ரெண்டு பேக் கோல்ட் பிளாக் எல்லாம் வச்சுக்க போறேன். ஓ, புராணத்துல வந்து இதெல்லாம் கேட்க கூடாது சார், உமாச்சி கண்ண குத்தும். ஆண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அவர்களை மட்டும் நான் கண்டுகொண்டு விட்டால் இன்னும் அஜ்ஞாத வாசம் முடியவில்லை, அதற்குள் நான் உங்களை கண்டுகொண்டு விட்டேன் என்று கூறி மீண்டும் 12 ஆண்டுகள் காற்றுக்கு அனுப்பி விடுவேன். நண்பர்களே, கூறுங்கள் கூறுங்கள், எங்கு இருக்கிறார்கள்? எந்த வேஷத்தில் மறைந்திருக்கிறார்கள்? நாங்க என்ன அவ்வளவு சுலுவா சொல்லிடுவோமா? எங்களுக்கு என்ன தருவ? என்ன வேண்டும் என்று கேளுங்கள். பாதி ராஜ்யம் வேண்டுமா அல்லது இந்திர சபையில் இருக்கும் ஊர்வசி வேண்டுமா? ஊர்வசி தான் வேணும். என்ன ஊர்வசி வேணும்? ஏற்கனவே அஞ்சு அஞ்சு ஒன்னோட ஆற ஊர்வசி. என்ன ஊர்வசி? நீங்க என்ன பண்ணி வைக்க போறீங்க? யோ, யாச்சகம் பெற நாங்கள் ஒன்றும் குச்சியலர் இல்லை. எங்களுக்கு சமதியா உட்காந்து ஜூது ஆடுங்க. ஜூதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பாண்டவர்கள் இருக்கிற இடத்த நாங்க சொல்றோம். ஜூதுல நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்கள் எங்கள் அடிமைகள். சகுனியை சூதாட அழைக்கிறீர்களா? சூதுக்கு பேர் போனவர் என் மாமன் சகுனி என்பதை நீங்கள் அறிவீர்களா? எங்களுக்கு மாத்திரம் சிரிக்க தெரியாத, முதல்ல ஜூது ஆடுங்க, ஜெயிங்க, அப்புறம் எவ்வளவு நேரம் இங்க உட்காந்து சிரிச்சீங்கன்னா இருக்கல. இதாங்க இந்த சரித்திர புராண டிராமால ஒரு பெரிய ப்ராப்ளம், இவங்களுக்கு டயலாக் மறந்து போச்சுன்னா உடனே சிரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன உங்களுக்கு மறந்து போச்சா? அவங்க கூட சேர்த்துக்கிறேன். அப்படியா? அற்பர்களே, எந்த விதமான சூரியர்க்கும் நான் தயார். பிராபிசாக. அப்படி என்றால் சத்தியமாக அலைமகள் நிலமகள் தலைமகள் சாட்சியா? சத்தியம்னு சொல்ல நாங்க நம்புறோம், ஏன் அத்தனை பேரை கூப்பிடுறேன், இங்க இடமே பத்தாது. சரி, சத்தியமாக. யார் அங்கே? என்னுடைய பகடைக்காய்களை கொண்டு வரேன். அந்த பகடைக்காய் பஜனை நடக்காது. எந்த விதமான ஜூதுக்கும் தயார்னு சொல்லுகிற, சத்தியம் பண்ணிக்கிற. இதோ இதான் நீ ஆட வேண்டும். இதன் பெயர் பிளேயிங் கார்ட், சீட்டு கட்டு. இதை எப்படி முறைப்படி ஆட வேண்டும்? முறைப்படி நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்க. இதுல நிறைய ராஜாராணி படம் இருக்கும், எல்லாத்தையும் உருவி வெள்ள கடாசினும், நீங்க எல்லாம் தர்மரை தூக்கி வெள்ள போட்ட மாதிரி. இதுல ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நிறைய நம்பர் இருக்கும். நம்பர்னா எண்ணிக்கை, ரெண்டு கலர், கலர்னா நிறம், நாலு ஜாதி. ஜாதினா விளக்கமே கிடையாது, நாலு நாலு ஜாதி தான், ஆனா ஈக்குவல் பர்சன்டேஜ்ல இருக்கும். இதுல இருந்து ஒரு சீட்டை நல்லா குலுக்கிக்கணும், ஒரு சீட்டு உருவிக்கணும். நைனா குலுக்கிக்கிறனா இப்படி பண்றது, உருவிக்கிறதுனா வெள்ள எடுத்துக்கிறது, நைனா செல்லமா கூப்பிடுறது. நீ இப்ப எடுத்த சீட்டோட நம்பர் என்ன? இதில் 8 என்று 8 இருக்கிறது. உனக்கு அஷ்டமத்துல சனி, அதான் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு போடணும். யாருக்கு 8 விழுதான் வந்தா கழிச்சாங்க. ஜூட்டா உள்ளே வழியே உள்ளே வழியே உள்ளே வழியே 8 நாங்கள் கழித்து விட்டோம். இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கவில்லை, அதற்குள்ளாகவா? அம்பேல் வாத்தியாரே, ஒரு விளையாட்டுக்கு தானே இது. சார், இதுவும் ஒரு சூதா, நாம் பகடையே ஆடுவோமே. பகடை? ஜூதுக்கு மன்னன் சவுனி என்ன என்னமோ மேல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு சத்தியம் பண்ண, இதுக்கு பயப்படுற எங்களை விட்டு நாங்க போறோம். நாங்க போறோம். சற்று பொருங்கள் மாமா, நாம் என்ன தோற்றுவிடமா போகிறோம், ஆடுங்கள் மாமா. சரி, ஆடுகிறேன். இந்த ஆட்டத்தின் பெயர் மங்காத்தா. இதனை எப்படி முறைப்படி ஆட வேண்டும்? முறைப்படி இதை குந்திக்கிட்டே ஆட வேண்டும். குந்தி தேவையிடமா? ஐயோ, குந்திக்கிட்டு விளையாடுறா? குந்திக்கிட்டு உட்காந்து உட்காந்துக்கிட்டு விளையாடுற? உட்காந்துக்குன்னு குந்திக்குன்னு. இந்த கலியுகத்தை சேர்ந்தவர்கள் நம்மை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள். ஓ, அப்படி என்னையா கொடுமைப்படுத்திட்டோம்? நீ இது மாதிரி உட்கார்ந்ததே கிடையாது. சரி, ஆட்டத்துக்கு என்ன பந்தயம்? அரண்மனை. இந்த உரிவிக்க நான்கு நான்கு உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே நான்கு ஜெயித்து விட்டோம் அரண்மனையை. அரண்மனைக்கு இடம் தேனே. தனது அனுபவத்தில் சகுனி முதன் முறையாக தோற்றிருக்கிறார். தனது அனுபவத்தில் ஏகலைவன் முதல் முறையாக கிழித்திருக்கிறார். அடுத்த விடுவா? நாங்க 100 பெட்ரூம் காலி பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். பெரியவரே, இன்று போய் நாளை வாராய். அப்பா, தோற்கடித்ததும் அல்லாமல் பெரியவரே என்று கேலியா செய்கிறீர்கள். உங்களை நாளை பார்த்துக் கொள்கிறேன். சரி,
தம்பி துரி, மாமன் பூட்டார்ல, மாமன் பின்னாடியே போ. மாமன் இடம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு, மாமன் பக்கத்துல போய் தாச்சுக்க. நாளை காலத்தால எந்திரிச்சு வந்தேன்னா பாக்கி ஜூதி ஆடி பர்மனண்டா தோத்துலாம். செல்ல மறுத்திருவே நீ, கத்தி தெரியுமா கத்தி, இடுப்பு தெரியுமா இடுப்பு, கத்தி எடுத்து இடுப்புல ஒரே குத்தா குத்திடுவேன். மிஸ்டர் துரியோதனன், குட் நைட். கட்ட வார்த்தையால் திட்டி விட்டார்களே. இன்று கடைசி வரை ஒரு கை பார்த்து விடுகிறேன். என்ன மாமா, ஆட்டத்திற்கு தாங்கள் தயாரா? என்ன பந்தயம்? அஸ்திநாபுரம். அஸ்திநாபுரம் நான்கு நான்கு. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே நான்கு. அஸ்திநாபுரத்தை அடுத்த ஆட்டம் என்ன பந்தயம்? என்னையும் சேர்த்து 100 கௌரவர்கள். கௌரவர்கள் ஒன்ன சேர்த்துப்பாங்களா? ஆறு ஆறு. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, ஆறு. ஜெயித்து விட்டோம் கௌரவர்களை, அடிமைகள். இந்த இடம் ராசியாக இல்லை, சற்று இடம் மாறி அமரலாமா? கட்பாரா? இல்லை, இடம் மாறி. யோ, நீ எல்லாம் எங்க ஊர்ல மந்திரியா இருக்க வேண்டிய ஆளியா? தோத்தோன்னு இடம் மாறன்ற பத்தியா? இது முழுசா தோக்கற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். ஆடு. என்ன பந்தயம்? எனது மாமன் சகுனி. மாமன் தலையிலேயே கையா? எட்டு. உனக்கு மீண்டும் அஷ்டமத்தில் சனி. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. எட்டு. மாமலை மமகலி மமகலி. தோற்று தோற்று எல்லாவற்றையும் இழந்து சூதுக்கு பேர் போனவனான என் சகுனி மாமனையும் வைத்து ஆடிவிட்டு அதிலும் தோற்றுவிட்டு, நண்பர்களே, தர்மப்படி நான் உங்கள் அடிமை. அதை எங்கிட்ட கூடிய? ஐயோ, என்னது கிரீடம் இப்படி கப்படிக்குது? துரியோதனா, நீ நீண்ட காலமாக பதவியில் இருக்கிறாய் என்பதற்கு இதுவே சான்று. தர்மராய சார், இனிமே நீங்க தான் அஸ்தினாபுரத்து ராஜா. ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க, நல்லா தைரியமா குந்துங்க. நீங்க ராஜா, நான் மந்திரி. ஜெயித்தது நீரல்லவோ, நீரல்லவோ ராஜாவாக வர வேண்டும்? எங்க ஊர்ல எல்லாம் ராஜாவை விட மந்திரிக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏதோ போனா போதுன்னு நான் முதன் மந்திரியாக இருக்கிறேன். மந்திரி. அரசே, நாட்டிலேயே மாதம் மும்மாறி மாறி பொழுகின்றதா? ஆமா, ஏறி உட்காந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள மாதம் மும்மாறி பொழிகிறதா சோமாரி பொழிதாங்கிறீங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பவர் கட்டுக்கு வேறுதான் மாறி மாறி பொழிகிறது. ராஜானா பேசுறீங்க, விடுங்க. அக்கிரமத்தை பாரியா, அநியாயத்தை பாரியா? என்னங்க, பக்கத்து சிம்மாசனம் காலியா இருக்கியா? அந்த புண்ணு சப்பா மத்திரம் இருந்துச்சுன்னா பட்டத்து ராணி ஆக்கி பக்கத்துல உட்கார வச்சிருப்பேன். நீங்க இது மாதிரி எசைகேடா ஏதாவது செய்வீங்க தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே 4 மாத்திரையை குறைச்சலா கொடுத்து அந்த பொண்ணை பாதி வழியை விட்டு வந்துட்டேன். ஏங்க, அப்பவும் உங்க சம்சாரம் ஞாபகம் வருதா? நீங்க என்ன செய்வீங்க? எல்லாம் இந்த சீட்டோட மகிமையே அப்படித்தாங்க. ஏறி உக்காந்தா போறோம், உடனே அடுத்தவன் சம்சாரம் தான் ஞாபகம் வரும். யோ, நான் ஒன்ன சொல்லப்பா, நீ ஏன் ஊன்ற? மந்திரி. அரசே, இவர்கள் நமது அடிமைகள் அல்லவா? அடிமை நாய்கள். அவர் வேண்டாம் சகுனி. துரியோதனன் நமது அடிமை அல்லவா? துரியோதனை இப்போது நீ ஸ்ட்ரிப்டி செய்வாய். ஸ்ட்ரிப்டி சென்றார் தோராகா, பாவம் கொடூரன். மந்திரி. அரசே, இவர்கள் நமது அடிமை அல்லவா? துரியோதன நாடுகளை கலந்தவரை அவமானப்படுத்துவாய். கர்ணா, நல்ல சமயத்தில் வந்து நீ என்னை காப்பாற்றினாய். இல்லாவிட்டால் இவர்கள் என்னை மானபங்கம் செய்திருப்பார்கள். கர்ணா, நாங்கள் இவர்களை ஜூதிலே கழித்திருக்கிறோம். இவர்கள் எங்களுடைய அடிமைகள். சோ உங்களுக்கு எல்லாம் ஆகாது. இல்ல, வந்து விட்டது. ஆகையால் இவர்களை நாங்கள் எங்கள் இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் செய்வோம். கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அப்ப கம்மனிரு. ஐயோ, அடிமை என்றால் மானபங்கப்படுத்துவதா? துரியோதனன் இன்று ஒரு ஆண்மகன், இன்றல்ல என்றுமே ஒரு ஆண்மகன். அவனது ஆடை அணிகலன்களை களையும் பொழுது இப்படி பதறி எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறாயே கர்ணா. அன்று சபையிலே உன் தம்பிகளின் பெண்டாட்டியை பாஞ்சாலியை துச்சாதனன் மானபங்கப்படுத்தும் பொழுது கம்மு நிறுந்தியே ஒய் என்ன பாடுகிறாய்? திரௌபதி எனது தம்பிகளின் மனைவியா? என்ன, கர்ணன் பாண்டவர்களின் சகோதரனா? கர்ணா, என்ன கூறுகிறார்கள் இவர்கள்? விசாரி, சகுனி விசாரணை கமிஷன் போட்டு. துரியோதனா, துரியோதனா, அப்படி சந்தேக கண் கொண்டு என்னை நீ பார்க்காத? இல்ல, அவர் கண்ணே அப்படிதான். நாசமாக்க ஏதோ கூறுகின்றார்கள் இந்த கையவர்கள். நான் எவ்வளவு பெரிய நான் தந்தூரி நான் மாதிரி அந்த கோழைகளின் சகோதரர்கள். என்ன உங்களுக்கு டயலாக் மறந்து போச்சேன்? இவர்கள் இப்படியே பேசவிட்டால் அது ஆபத்து. கண்டபடி பேசும் இவர்களுக்கு நாமே என் கூறி அம்பா கேட்கின்றேன். கர்ணா, யாரது? ஓ, பரந்தாமனா? ஓ, பரந்தாமன் இல்ல, வி பரந்தாமன். ஈ சன் ஆஃப் வாசுதேவா. வாசுதேவன் புள்ளப்பா கிருஷ்ணன். கர்ணா, நீ இவர்களை கொல்ல நினைப்பது சரியல்ல. ஏதேது, பெண்கள் விஷயத்தில் தான் நீ பறிந்து வருவாய், இப்போது இவர்கள் விஷயத்திலுமா? எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள், ஆனால்
அதர்மம் நடக்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன். கரெக்டியா, பரித்தானாய சாதுனம். நீ கிருஷ்ணன் ஐயா மச்சி, நீ தைரியமா பேசு மச்சி, நான் இருக்கிறேன். அதர்மம் என் உயிர்ப்பு உயிரான துரியோதனை மானபங்கப்படுத்தி என்னை கொல்ல முற்படுவது எந்த வகையில் அதர்மம்? சூதாட்டத்தில் இவர்கள் உங்களை ஜெயித்திருக்கிறார்கள். துரியோதனன் இவர்களது அடிமை, அவர்கள் இஷ்டப்படி செய்கிறார்கள். இல்லை இல்லை, போர் செய்து ஜெயிக்க முடியாத துரியோதனனை சூதாட்டத்தில் ஜெயித்து அடிமையாக்க பஞ்ச பாண்டவர்களுக்கு வைத்த கைக்கூலிகள் இவர்கள். We object to this, my lord. We object to this. Yes. Objection sustained. ஐயோ என்னங்க இது, சாமி கிருஷ்ணர் இங்கிலீஷ் பேசுறாரு. யாரு அவரு? யாரு? He is the chief minister of Andhra Pradesh. மச்சாவதாரம் எடுத்த நம்ம மச்சி கிருஷ்ண. ஓ தேவுடு காரா. தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ மை லார்ட் கிருஷ்ண. தேங்க்யூ மை லார்ட் கிருஷ்ண. பஞ்ச பாண்டவர்கள் கோழைகள் தான். பாண்டவர்களா கோழைகள்? கர்ணா வார்த்தை அளந்து கவுண்ட் யுவர் வேர்ட்ஸ். பாரத போர் நடக்கத்தான் போகிறது. இஸ் கோயிங் டு வாக். அதில் நீங்கள் மடியத்தான் போகிறீர்கள். You are going to fold. நன்றாக இருக்கிறது கண்ணா, நன்றாக இருக்கிறது. எங்களை அடிமைகளாக ஆக்கி எங்கள் நாடு நகரங்கள் ஆடை அணிகலன்கள் அனைத்தையும் இழந்து நிராயுதபாணிகளாக நிற்கும் எங்களை பாண்டவர்கள் போருக்கு அழைத்து அழிக்க நினைப்பது பெரிய வீரம் தான். நிராயுதபாணிகள் இருக்கும் உங்களை கொல்ல பாண்டவர் ஒன்றும் கோழைகள் அல்ல. பாத்தீங்களா சார், கராத்தே நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்குது. நம்ம என்னமோ ஜப்பானீஸ் கேம் நினைக்கிறோம். இது நம்ம ஊர் ஆட்டம். கும் ஃபு கராத்தே எல்லாம் உண்மையற்றனால் மாமா உமக்கேன் கோபம் வருகிறது? படா மாமா, அப்படிதான் கோபம் வரும். துரியோதனா நீ இவர்கள் அடிமைதானே, அவர்கள் இஷ்டப்படி நடப்பதனே தர்மம். கர்ணா கவலைப்படாது, சூதாட்டத்தில் ஜூதாட்டத்தில் ஜெயித்த இவர்களை நான் என் மாயை நான் வெல்கிறேன். அதனால் நான் கூறுகின்றேன், கூறிய அம்புகள் இவர்களை கொன்றுவிட்டால் கர்ணா உன்னால் இவர்களை கொல்ல முடியாது. ஐயோ இவர் சிரிச்சே எல்லாரையும் கொண்டுடுவார் போல இருக்க. ஆட்டோ ரிக்ஷா ஸ்டார்டிங் டபுள் மாதிரி ஓன்னு ஒரு இடத்துல நிறுத்த மாட்டேனே. நீ இவர்களை கொல்ல நினைத்தால் அவர்கள் மாயமாக மறைந்து விடுவார்கள். போயிடுவோம். என்ன சொல்லுகிறாய் கண்ணா? இவர்களிடம் சக்தி வாய்ந்த குடிகைகள் உள்ளன. பப்புட்டு நீ இவர்களை கொல்ல முற்பட்டால் அவர்கள் அதை விழுங்கி மாயமாக மறைந்து விடுவார்கள். ஆமா, அதை சாப்பிட்டு நாங்க ஓ போயிடுவோம். உலகத்தின் நாயகன் நீ, உன்னால் கூட இவர்களை கொல்ல முடியாது. மாமா நான் இந்த யுகத்தின் கடவுள், இவர்கள் கலியுகத்தை சேர்ந்தவர்கள். இதுவே கலியுகமாக இருந்தால் நானே கல்கி அவதாரம் எடுத்து நானே இவர்கள் அழித்திருக்கேன். நீ கல்கி மட்டும் எடுப்ப, ஜூனியர் உடனே சாதி இதையும் பேசிக்கலாம் இருக்க மாட்டியா? அப்படி என்றால் இவர்களை அழிப்பது எப்படி? இவர்களை அழிப்பது எப்படி? பெரிய ரப்பர் வாங்க பயப்பா. இவர்களை எப்படியும் அழித்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் பாரதத்தையே தலைகீழாக மாற்றி எழுதி விடுவார்கள். அதற்காகவாவது இவர்களை அழித்தே ஆக வேண்டும். துரியோதனா குட் நைட். உன்னை திட்டுட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஓ குட் நைட்னா கெட்ட வரத நினைச்சுக்கானா? போடா குட் மார்னிங், போடா குட் ஈவினிங், ஹலோ ஹவ் ஆர் யூ, யுவர் குட் நேம் பிளீஸ். போடா காயத்ரி கேசட், இப்ப என்ன பண்ணுவ? இவர்கள் அழைக்க ஒரே வழிதான் உள்ளது. இவர்களும் உள்ள அந்த குளிகைகளை கவர்ந்து விட்டால் பிறகு அவர்களால் விரும்பி மாயமாக மறைய முடியாது. பொறுக்கர்ணா அந்த குடிகைகளை நானே ஏக்கவும் தூரகிரியில் என்ன ஐயோ பைய காணுச்சார். கர்ணா அந்த குடிகைகளை நானே கவர்ந்து விட்டேன். இப்போது நிதானமாக இவர்களை கொல்லலாம். இதோ ஒரு நொடியில் ஏ அற்பதர்களை ஜனதருமை துரியோதனை மானபங்கப்படுத்தி என்னை உங்கள் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கப் போகின்றேன். ஐயோ கர்ணா கர்ணா, கேட்டதை கொடு போகனே. கவச குண்டலத்தோடு பிறந்தவனே எங்க மேல அம்பு விட்டுறாதப்பா, எங்களுக்கு உயிர் பச்சை கொடுப்பா. ஆயிரம் கரங்கள் நீட்டி கர்ணா அண்ணே அண்ணே. ஐயோ அது வேற படமா, வாங்க ஓடிடலாம். கர்ணா தயங்காது, இப்போது அவர்களை விட்டு விட்டால் பிறகு உன்னால் அவர்களை பிடிக்கவே முடியாது. வானத்தை விடு கர்ணா. உயிர் பிச்சை கேட்டு விட்டார்களே பரந்தாமா, கேட்டவருக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா? கர்ணா இவர்கள் கலியுகத்தை சேர்ந்தவர்கள், கொடுக்கிறேன் என்று கூறினாலே போதும் அதற்கே கர்ணன் என்று கூறிவிடுவார்கள். மேலும் இவர்கள் உயிரின் இருந்தாலே உன்னை பற்றி விரிவாக பேசுவதற்கு வானத்தை விடு கர்ணா. என் மனம் சஞ்சலம் கொள்கின்றது கண்ணா. வேறு வழியே இல்லை, நான் எப்பொழுதோ யாருக்கோ செய்ய வேண்டிய உபதேசத்தை உனக்காக இன்றே செய்து விடுகிறேன். ஐயோ என்ன தருது இந்த அம்பு, இப்படி துரத்துது? நமக்கு பணம் கொடுத்தோம் கூட நம்ம இப்படி துரத்தினது இல்ல. டேய் தர்மராஜா. அப்பா ஏய் இங்கே இருக்க நீ, இந்த எங்கெல்லாம் தேடுறது? என்ன பாப்போம், அந்த மாத்திரையை கண்டுபிடிச்ச எங்களை அலைய வச்சிருக்கீங்க. ஏப்பா
அவ்வளவு மாதிரி முழுகிட்டு இப்படி ஓடுறாங்களே, இவங்க நிச்சயமா 1989 போக போறது இல்ல. என்ன சார், உங்க அப்பா மாத்திரை சாப்பிட்டா நாம என்னமோ நம்ம பீரியடுக்கு திரும்பி வந்துடும். நீங்க நாம எங்கேயோ வந்து நிக்கிறோம். இந்த பில்டிங் எல்லாம் பார்த்தா அமெரிக்காவோ இங்கிலாண்டோ மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட பாஸ்போர்ட் வேற இல்ல, அட்லீஸ்ட் கேமரா இருந்தா ஃபாரின்ல சினிமாவது எடுத்து உள்ளூர்ல இருந்து கதை எழுதிக்கலாம். அங்க பாருங்களேன் எவ்வளவு மாடி எண்ணுங்க. ஓய்யா எனக்கே 100 வரைக்கும் என்ன தெரியும், 100 மேல இருக்குது. அதானே பாத்தேன், அது குறைச்சலாம் நீங்க துட்டே தரீங்க. ஐயோ அங்க பாருங்க சார், ஐயோ அமெரிக்கால நம்ம சீனா மேனேஜர் சீனா. யோ இங்க வாயா சீனா, அமெரிக்காவா சீனாவா, என்ன உளறீங்க? இது மதராசின் ஒரு பகுதி, இதன் பெயர் பழைய மாம்பலம். பழைய மாம்பலமா? என்னடா அது, ஒரு மாசம் நம்ம ஊர்ல இல்ல, நமக்கு பயந்துக்குன்னு ஊரையே மாத்திட்டாங்களே. ஒரு மாசமா? எனக்கு தெரிஞ்ச 300 வருஷமா இப்படித்தாங்க இருக்கு. வயசு இல்ல சார், 747 முடிஞ்ச 748 நடக்குது. 1989 இப்படி ஒரு அதிசயமா? 1989 இது 4989 வருஷம் பிப்ரவரி மாசம் 37 சுக்கரக்கிழமை. சுக்கரக்கிழமையா, என்னப்பா இது? எனக்கு புரிஞ்சு போச்சு, அப்பா மாத்து மாத்திரை கொடுத்தாரு இல்லையா, வேலைக்கு 2-3 சாப்பிடணும் எக்கச்சக்கமா சாப்பிட்டு வச்சு நம்ம 3000 வருஷம் தாண்டி வந்துட்டோம். அப்ப நீங்க ஆதிவாசிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஆதிவாசிகள் தான். என்ன சார், உங்க அப்பா மாத்திரை ஒன்னும் அப்படி அனுப்புது இல்ல இப்படி அனுப்புது, என்னையா? ஐயோ எவ்வளவு பெரிய கொசு பாருங்க. ஆமா, இத மாத்திரம் எங்களால் அழிக்கவே முடியல. அப்ப இது பழைய மாமலம் தாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க ஏகலைவன் ஸ்டோரி ரைட்டர், கரெக்ட். அவர் தர்மராஜ் பிலிம் ப்ரொடியூசர், சம்பா தேவி செட்டப். ஐயோ கம்ப்யூட்டர் கிஸ்டு பிசி சார். ஆமா, நீங்க யாரு? என்ன டிஎஸ்ஏ 239 என்று அழைப்பார்கள். என்ன சார் இது, என்னுடைய பழைய கார் நம்பர் சொல்றாரு இவரு. ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு? அப்பா TMX 1642, அம்மா KLN 4216. என்னது மனுஷ உடம்புக்கு ஸ்பேர் பார்ட்ஸா? என்னங்க புதுசா இருக்கு? புதுசா இல்லீங்க, இது 250 வருஷமா இருக்குங்க. இவ்வளவு பழசா? இப்ப உங்களுக்கே ஜலதோஷம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நேரா எங்க கடைக்கு வாங்க. நீங்க சிந்தி விடுவீங்களா? இல்ல, உங்க மூக்கை எடுத்துருவோம். ஐயோ மூக்கையவா? எடுத்து வேற மூக்கை பிக்ஸ் பண்ணுவோம். நீங்க ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள உங்க மூக்கை ஓவரால் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவோம். அது வரைக்கும் நீங்க அயர்ந்து தூங்க. இப்ப மார்பின் உள்ளும் புறமெல்லாம் இந்த அயன்மெண்ட்டை தரவாமே அயர்ந்து தூங்கலாங்கிறீங்க சார். நீங்க இப்ப மனுஷனுக்கு மூக்கு இல்லாத எல்லா பார்ட்டியும் பாத்துக்கலாமா சார்? நாங்க சினிமா இருக்கிறவங்க சார், தமிழ் சினிமா. நீங்க நல்ல மூலா கொடுத்தீங்கன்னா நல்ல படமா எடுப்போம். தமிழ் சினிமாவா? அதுக்கு மூலையே தேவையில்லைங்க. நீங்க எங்கெல்லாம் வச்சு தமிழ் சினிமாவை அப்படி தப்பா இடப்படக்கூடாதுங்க சார். நாங்களாம் 1989 வருஷத்தை சேர்ந்தவங்க சார். எங்களை எப்படியாவது எங்க பீரியடுக்கு திருப்பி அமைச்சிருங்க சார். அவ்வளவுதானே? ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ, TSA 239 calling base 41. Please report to sector number 5. Over. ஓவர். அடுத்த ஓவர் நீங்க போடுங்க சார். நல்லா இருக்கியா? ஐயோ எவ்வளவு பெரிய கம்பி பாருங்க, தலைக்கு மேல கொடி கட்டி துணி ஒண்ணுலாம் போல இருக்கு. உங்களுக்கு டாக்ஸிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க. நாங்க ஊரை சுத்தி பாக்கிறதுக்கு வந்திருக்கோம். எங்க பீரியடுக்கு போனதா 1989. இது காலக்கப்பல் ஏர் டாக்ஸி, கம்ப்யூட்டர் மேஜிக் கேப் டிரைவர்ஸ் அசோசியேஷன்ல வருதுங்க. உங்களை மாதிரி பீரியட்ஸ் தவறி வந்தவங்கள அந்தந்த பீரியட்ஸ்ல கொண்டு விட்டுறோம். பீரியட்ஸ் தவறுனா இது ஹெல்ப் பண்ணுமா? எக்ஸாக்ட்லி. எங்க டாக்ஸி? எங்க ரோட பாக்குறீங்க? மேல பாருங்க. ஓ ஹலோ டாக்ஸி. நூலேணி சார், நூலேணி. எப்பா பைலட்? எப்பா டிரைவர்? ஏப்பா டிரைவர் இல்ல, ஏமா டிரைவர். ஐயா ஜாலி. எப்பா ஏமா, எங்களை 1989 ஜனவரிக்கு மெட்ராஸ்ல இடிக்காம இருக்கிறியா? ஏறி உட்காருங்க. ஏமா எவ்வளவு கேக்குற? மீட்டருக்கு மேல 100 ரூபாய். இது மாத்திரம் மாறவே மாறாதே. ரைட் ரைட். ஐயோ 2-in-1.